हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाग्र्ये श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्षकृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथ मुक्त्यर्थं भवसागरे नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा 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 இப்போ பாகவதத்துல ரொம்ப அருமையான கட்டத்துல இருக்கோம் நம்ம ராச பஞ்சாத்தியாயி பாகவதத்தோட ஜீவநாடிய ஹிருதயமே தசமஸ்கந்தம்னு சொல்லுவான். அதுக்கு ஜீவநாடி இந்த ராசக்கிரீடை. இது என்ன அப்படிங்கறதுல அழகா அந்த ஸ்லோகங்களை சொல்லி அதை எப்படி அவர் சுகர் சொல்ற பரீட்சத்தை எப்படி அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். போன வாரம் கோபிகா கீதம் பார்த்தோம். அதெல்லாம் எல்லாரும் அவசியம் படிக்க வேண்டியது, அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுல ஒன்னொன்னும் தத்துவார்த்தங்கள் பொருந்தியது, அதை தெரிஞ்சுக்கணும். சூப்பர்ஃபிஷியலா வெறும் டிரான்ஸ்லேஷன் படிச்சு இதை கத்துக்க முடியாது. இது வந்து நிறைய குருமுகமா கேட்கணும், பெரியவா கிட்ட எல்லாம் நிறைய கேட்கணும், நிறைய ரொம்ப விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நம்ம என்னதான் பண்ணினாலும் நமக்கு வந்து புரியுது. நம்ம நம்ம இன்டெலெக்ட் லிமிட்டடா இருக்கிறதுனால நமக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சிலது. அதனால டீப்பா அது படிச்சுட்டும் அதை என்ன அழகா சொல்லியிருக்கார். கிருஷ்ணன் எல்லாமே விளையாட்டா பண்ணுவார் இல்லையா, பகவான் இல்லையா? பகவான் விளையாட்டாவே அந்த அவதாரம் தான், லீலாவதாரம்னு சொல்லுவா. லீலைன்னு விளையாட்டுன்னு அர்த்தம். எல்லாமே அவருக்கு பரமாத்மாக்கு விளையாட்டு தான். அந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு கட்டத்திலயும் வரைச்சு இந்த கோபியர்கள்லாம் யாரு அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். நம்ம எல்லா ஜென்ம ஜென்மமா தபஸ் பண்ணி, ஜென்மமா தபஸ் பண்ணி எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அப்படியும் காமம்ங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கிற அந்த ரிஷிகள்லாம், அதையும் நம்ம கிருஷ்ணார்ப்பணமா பிரத்யட்சமா பண்றதுக்கு கிருஷ்ணாவதாரம் தான் சரின்ட்டு எல்லாரும் கோபியர்கள்லாம் வந்துடுறாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஒரு சின்ன காரியம் பூஜை பண்ணினா கூட கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி முடிக்கிறோம் இல்லையா. எது பண்ணினாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். அது போல நம்ம கிட்ட என்னென்ன ஒட்டின் இருக்கோ எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அது பியூரிஃபை ஆயிடும். அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவோட சேரத்துக்கு தடை இல்லாம வரும். துவைத்தத்துல ஆரம்பிக்கும், நீ நான் அப்படின்னு ஆரம்பிக்கும், அத்வைத்தத்துல முடியும், ஒன்னரை கலந்துடும். அந்த மாதிரியான ஒரு இது கும்பழகா சொல்ற பெரியவாள்லாம். இந்த ராசலில நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய மூணு விஷயங்கள், மூணு சித்தாந்தங்கள் இருக்கு அதுக்கு முக்கியமா. இதுல கோபியர்களோட இந்த சரீர சம்பந்தம்ங்கிறது கிடையாது. இது வந்து காமன் ஜெயிச்சல் இல்ல, அதனால இதுக்கு சரீர சம்பந்தம்ங்கிறது கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். சரீரத்தோட கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு எல்லாம் கவனம் கிடையாது. அப்புறம் ரெண்டாவதுல இது லௌகீகமான விஷயம் இல்ல, அலௌகீகமான விஷயம். லௌகீகமான காமம் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அதுல கிடையாது. அப்புறம் இது வந்து சாதாரணமா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்றது அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்ல. ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாறுதுங்கிற உயர்ந்த விஷயம். அது மூணும் இது சித்தாந்தம், அதை நிரூபிக்கிற அததான் ஸ்லோக ஸ்லோகமா அவ சொல்றா. பதம்பதமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது முக்கியமா அது புரிஞ்சுட்டாதான், இது என்னன்னு வந்து கொஞ்சமான அர்த்தம் புரியறதுக்கு ட்ரை பண்ணினாதான் துணியான நம்ம மண்டைக்கும் எட்டும். அந்த மாதிரி விஷயம் பிரம்மத்தோட சுத்த ஜீவன், ஜீவன் சுத்தமாகணும், ஃபர்ஸ்ட் பியூரிஃபை ஆகணும். பியூரிஃபை ஆனாதான் பகவான் கிட்ட போக முடியும். ஒண்ணுமில்ல, தினப்படியே நம்ம பூஜை ரூம் போறதுக்குள்ளேயும் குளிச்சுட்டு தான் போறோம். அதுக்கு அப்படியே போக முடியறது இல்ல இல்லையா. ஒரு வழக்கு ஏத்தனோ பூஜை பண்ணணும், ஒரு நாலு கிழமை ஏதாவதுனாக்கா சுத்தமா குளிச்சுட்டும் அப்படித்தானே போறோம். எடுத்த உடனே டூத் ப்ரஷ் வச்சுட்டு பூஜை ரூமுக்கு போக மாட்டோம். எந்தெந்த காரியம் எந்தெந்த ரூம்ல பண்ணணும்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி சுத்தமான ஆனாதான் பூஜை ரூமுக்கு போறதுக்கே அருகதேன்னா, ஜீவன் சுத்தமானாதான் ஜீவாத்மாவும் சுத்த ஜீவாத்மாவாகும். அப்பதான் பரமாத்மாவோட ஐக்கியமாறதுக்கு அதுக்கு அருகதையே கிடைக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு இந்த லீலையில பிரவேசம் பண்ணலாம். போன வாட்டி நம்ம கோபிகா கீதம் பார்த்தோம். அதுல ரொம்ப அழகான விஷயங்கள் சிலதெல்லாம் இருக்கு. அதை கொஞ்சம் அப்படியே டச் பண்ணிட்டு அப்புறமா அந்த அடுத்த அத்தியாயத்துக்கு போலாம் இல்லையா. பகவான் வந்துட்டான், வரத்துக்கு முன்னாடி எப்படி அப்படிங்கிறச்சு இந்த ரொம்ப ஒவ்வொரு ஸ்லோகமும் அதுல எத்தனை ஸ்லோகம், அந்த எல்லா ஸ்லோகங்களுமே அழகா தான் இருக்கு. இதை ஒன்னொன்னு கிருஷ்ணன் வந்து கேக்குறான். இதுல வேணுகானத்துல அந்த வேணு கீதம் ஒவ்வொரு கோபிக்கும் கேட்டது. காட்டுல அவ பண்ணினது, அவ பேசினது, மரங்களுக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, அங்க
ஆகாசத்துல பறக்கிற அந்த தேவதா ஸ்திரீகளுக்கு, அவங்க வேடுவ ஸ்திரீகள் இருக்கு, அவ எல்லாருக்கும் கேட்டது. அது வந்து இவா வீட்லயே அவாவா அதை கேட்டு ரசிக்கிறா அப்படின்னு வேணுமானத்துல பார்த்தோம். அங்கேயும் குழல் தான் ஊதினா, வேணு கீதம் தான். இந்த கோபிகா கீதம் இவா பாடுறதுக்கு முன்னாடி இங்கேயும் எப்படி ஆடுதுனாக்க, இவளை வரவழைக்கிறதுக்கு குழல் தான் ஊதுறான் மறுபடியும். அது யாருக்கு போய் சேர்றது? அது கேட்ட உடனே அது போல எல்லாருக்கும் கேட்டுதான், அத்தனை பேரும் வரணுமோ இல்லையோ, வரல. யாருக்கு கேக்குறது அப்படின்னா, முதலையே அதுக்குதான் சொன்னேன், ஒரு பர்டிகுலர் இது வந்து யோகமாயே கூப்பிட்டான் அப்படின்னு. பகவான பீதா ராத்ரிஹி சரதோத் புல்ல மல்லிகாம் வீக்ஷரந்தும் மனசக்ரே யோகமாயாம் உபாசிதா அப்படின்னு ஆரம்பம். யோகமாயே உபாசிதம், அவனை கூப்பிட்டு நீ எனக்கு இது பண்ணணும்னு சொல்லி, அது மூலமா அந்த வேணுகானத்துல எப்படி அந்த கிளீம் அப்படிங்கிற பீஜத்தை வச்சு யார் யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு டிசைட் பண்ணானோ, யார் யார் காதல எப்படி எப்படி விழணுமோ அந்தந்த வா காதல அப்படி அப்படி விழுந்து அவாவா அவளுக்கு அந்த கால் வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, ஒண்ணுமே தன்னை மறந்துட்டா, தன்னெல்லாம் மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி 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 அவ கிளம்பிடுறான்னு பார்த்தோம். அந்த மாதிரி கோபிகள் தான் இப்ப பேசிட்டு இருப்போம். அவளுக்கு அவள யாரு, அவளுக்கு ஃபுல்லா அருகத்தை வந்திருக்குன்னு பகவான் டிசைட் பண்ணி அவளை கூப்பிடுறான். எல்லாரும் வரல, அங்கிருந்து அத்தனை பேர் வரணுமோ இல்லையோ, வரலையே, சில பேர் தானே வரா. அவளோட வந்து பகவான் இது பண்ணிட்டு இருக்கும் போது நடுவுல என்ன ஆகுது, அந்த கோபிகா கீதம் சில ஸ்லோகங்கள் ரொம்ப அதை சொல்றேன். அது முதல் அவ வந்து தனியா உட்காந்து பாடினா கூட 19 கோபிகள் தனித்தனியா அந்த ஸ்லோகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, 19 ஸ்லோகமும் ஒவ்வொரு கோபியும் ஒவ்வொன்று பாடுற மாதிரி வருது. முதலியே ஜெயதி தேதிக்கம் ஜென்மனாபிரஜா சயத்ர இந்திரா சஸ்வதத்ரகி அதெல்லாம் சொல்றேன் இல்லையா. தைத்த திஷிதாம் திக்ஷு தாவகாக துவை திருதாசவாக துவாம் விஷின்வத்தை துவை திருத ஆசவகா, என் பிராணனை உங்ககிட்ட வச்சிருக்கோம், உயிரையே உங்ககிட்ட வச்சிருக்கோம், இப்ப நீ வளர்ந்து போலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கறா இல்லையா. அத ஒவ்வொன்றத்தையும் சொல்லும் போது நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீ ஒன்னும் யசோத பிள்ளை இல்ல, வெறும் யசோத பிள்ளை சொல்லி ஏமாத்தாத, நீ யாரு, ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்தராத்மாவா நீ இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற. அப்போ அவ எல்லாம் தெரிஞ்சவாதான், ஏதோ ஒண்ணு சாதாரணமா கிராமத்துல ஒன்னும் படிப்பறிவு எழுத்தில்லாத ஆட்சியர்கள் அப்படின்னு சொல்லிட்டோ ஏதோ அப்படி நினைச்சுக்க கூடாது. எல்லாம் தெரிஞ்ச ரிஷிகள் தானே வந்திருக்கான், பரமாத்மா தத்துவம் தெரிஞ்ச ரிஷிகள் தானே வந்திருக்கான். கிருஷ்ணன் பகவான் அவளுக்கு தெரியாதோ இல்லையோ, அவ பாக்குறதுக்கு சாதாரணமா கிராமத்து ஜனங்களா, ஒண்ணும் ஸ்கூலுக்கு போகல படிக்கல அவளுக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் நமக்கு தெரிஞ்சு கொடுத்தா, படிச்சதுனால நமக்கு அறிவு வந்து கொடுத்தா இல்லையா, படிச்சதே தெரியல இன்னும் பெரிய விஷயங்கள் எங்க தெரிய போறது சொல்லுங்க. இவள்லாம் சொல்றா எப்படி சொல்றா, நான் எங்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு அவர் சொல்லிக்கிறான். பாட்டறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நானறியேன் சொல்ல இல்லையா, ஏட்டறியேன் எழுத்தறியேன் அப்படி சொல்ற இல்லையா, அதான் அவ சொல்ற. ஒண்ணும் எங்களுக்கு தெரியாது அப்படி, ஆனா அத்தனை தெரிஞ்சவா, பாக்குறதுக்கு ஸ்கூலுக்கு போகல படிக்கல எழுதலன்னு தவிர அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் எக்கச்சக்கமா இருக்கேன்னா, நகலு கோபிகா நந்தனோ பவான் சொல்ற. நீ கோபிகா நந்தன் நினைச்சியா, இல்ல கோபிகா நந்தன நீ இல்லன்னு எங்களுக்கு தெரியும். அகில தேகினாம் அந்தராத்மதிருக், அந்தராத்மாவா இருந்துட்டு அவளுக்கு எல்லாத்தையும் உணர்வை கொடுத்து பார்க்க வச்சு அவ மூலமா எல்லாத்தையும் பார்த்து அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குற, நீ உள்ள இருக்கிறதுனாலதான் எங்களை இயக்கிறவன் நீ உள்ள இருக்க எங்களுக்கு தெரியும். அது அப்ப தெரியறதோ இல்லையோ, அதுதான் பரமாத்மா தெரிஞ்சிருந்தானே வரா. அப்ப சாதாரண மக்களா இல்லையே, ஸ்பெஷல், அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஆனதுனாலதான் அவளை ஸ்பெஷல்லாம் கூப்பிடுறான். அது ஒரு அருமையான ஸ்லோகம். அதே மாதிரி எல்லாமே அது நல்லா இருக்கு. இந்த கோபிகா கீதம் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் மாதிரி எனக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். இந்த கோபிகா கீதமே ஒரு செஷன், ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு நிறைய ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் அந்த தத்துவார்த்தங்கள்லாம் நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு. அது பாக்கலாம் இன்னொரு வாட்டி. அவ சொல்றா, பிரணத்த தேகினாம் பாப கர்ஷனம் திருணச்சரானுகம் ஸ்ரீநிகேதனம் பணிப்பனார்ப்பிதம் தேப்பதாம்புஜம் திருணுகுஜேஷனகா கிருந்து ஹிருச்சயம் அப்படிங்கிற. உன் பாதத்தை எங்க ஹிருதயத்துல வச்சேனா காமம்ங்கிற விஷயம் இருக்கும் இல்லையோ, அது அப்படியே நசிச்சு போயிடுமே. கிருஷ்ணா உன் பாதம் வேணும் உங்களுக்கு, அந்த பாத தேவர் சேவைக்காக தானே நாங்க வந்திருக்கோம், அதை எங்க ஹிருதயத்துல வை அப்படிங்கிறா. ஓஹோ, உங்க ஹிருதயத்துல வச்சா பாவம் போயிடும் சொல்றீங்களே, உங்க பாவம் அந்த காலில ஒட்டி கொடுத்துனா, அந்த விஷயம் காலில ஒட்டி கொடுத்துனா நான் என்ன பண்ணிட்டோம்? ஓ அப்படி கேக்குறியா, அந்த பாதத்திலயா கால ஒட்டிக்கும், உன்னோட பாதத்திலயா விஷம் ஒட்டிக்கும், எப்பேற்பட்ட கால் இது. பணிப்பனார்ப்பிதம் பாப கர்ஷனம் பணிப்பன, அந்த நாகம் அப்படி எடுத்தானே ஒரு தலையான அவனுக்கு 100 தலையை வச்சு இப்படி 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 பண்ணானே, அந்த உணர்த்திய கால தொம்பு தொம்புன்னு வச்சு நீ ஆடினியே, அந்த ஒட்டிக்காத அந்த விஷமா இப்போ எங்க இதுல வச்சா ஒட்டிட்டு போறது? சும்மா சொல்லாத, எங்களெல்லாம் ஒண்ணும் மறக்க முடியாது. என்ன அழகா பேசுறா தெரியுமோ, ஒவ்வொன்னும் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்ற. கிருடுக்கு ஜேசனா கிருந்திருச்சு மதுரையாகிரா வல்கோ வாக்கியா புதமனோமியா புஷ்கரேக்ஷனா விதிகரீரிமா வீரமுஹ்யதீஹி அதரசீதுனா அபி ஆயேசுனா.
அவா அதெல்லாம் அமிர்தம் கேக்குற அதெல்லாம் நீங்க கேக்குறது கொடுத்துருவேன் அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு அதை கொடுக்க மாட்டேன்னு என்ன பண்ணுவேன், ஓஹோ எங்களை மிரட்டுறியா நீ, எப்படிதான் நாங்கதான் ஜெயிப்போம் என்ன தைரியமா சொல்ற தெரியுமா எப்படி அப்படின்னா, இது பாரு நீ வந்து வந்தியானா சரி எங்க உயிரே உன் மேலதான் வச்சிருக்கோம், நீ எல்லாம் உனக்கு தெரியும் வேணும்னு நீ மறைச்சிருக்க, நீ வரணும், அப்படி நீ வரலன்னு வச்சுக்கோ நாங்க என்ன பண்ணுவோம், ஒன்னையே நினைச்சு நினைச்சு அழுது 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 பிராணன் விட்டுருவோம். யார் வந்து சாகர சமயத்துல எதை நினைச்சுக்கிறாளோ அதோட ஐக்கியம் ஆயிடுவான் நீ தானே சொல்லியிருக்க, அப்ப நான் உங்களே ஒன்ன தானே நாங்க நினைச்சு பிராணம் விடுவோம், அப்ப உங்ககிட்ட வந்து கலந்துருவோமே, அப்ப என்ன ஆகும், ஆனா உனக்கு நல்ல பேர் வரணும்னு தான் உன்னை வான் கூப்பிடுறோம், எப்படினாலும் நாங்கதான் வந்து உன்னோட தான் சேர போறோம், நாங்க வந்து உன்னோட சேர்ந்துட்டோம், எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஐயோ பாவம் இந்த கோபிகள்லாம் என்ன அழகா பிராணனை வச்சுட்டு இருந்தா, இந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டா, கடைசியெல்லாம் வரவே இல்லை, அவன் ரொம்ப கடூரமான நெஞ்சு இருக்கிறவன், அதனால அவனுக்கு இதுவே கிருப்பையே கிடையாது, இவெல்லாம் பார் அப்படி அவன் நினைச்சு நினைச்சு பிராணனையே விட்டுட்டா அப்படின்னு உண்மையில அபவாதம் வரும் மூலியம் அது உனக்கு வேண்டாமே அப்படிங்கிறது நீ வான் சொல்றோம், என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி சொல்றாத, அவன் என்ன சொல்றா, உன்னையே தானே எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கோம், உன்னை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாதே, எங்க மனசு உன் மனசுலாம் ஒண்ணுதானே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், அவனோட கிருஷ்ணனோட தான் இருக்கணும், யாரோடையும் சொல்லப்படாது, நாளோடும் பொழுதோடும் கிருஷ்ணனோட எப்போ இருக்கணும், ஏன்னா ஒன்னதானே பக்கத்துல நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா இல்லையா, என்ன நினைச்சுக்கோங்கிறா அதுதான் சொல்ற, சிந்தையாமே என்ன நினைச்சுக்கோங்கோ வேற எதையோ நினைச்சுக்கோ, நாளோடும் பொழுதோடும் என்ன நினைச்சுக்கோங்கோ, நான் பேசணும் நினைக்கிறதா நீ பேசணும் இல்லையா, அப்போ உன்னை தவிர எங்களுக்கு வேற எண்ணமே கிடையாது, நீ அப்படிதானே இருக்கணும் அப்படின்னு கேக்குற, எத்தனை விஷயங்கள் கேட்கலாம் தெரியும், அப்போ கடைசியில வரேன், அப்புறம் வரதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்லோகத்துல ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் சொல்றேன், உன்னோட எப்பேற்பட்ட சரண பங்கஜம் அது எல்லாருக்கும் நல்லது கொடுக்கக்கூடியது, அது வந்து எங்களோட ஆதி ஆதி மனசுல இருக்கிற வியாதி போறதுக்காக அதை தூக்கி எங்க மனசுல வை, எங்க வியாதி உன்னை தவிர வேற யார் தீர்க்க முடியும், உன்னோட முகம் அழகான முகம் தான், சுருட்டு சுருட்டியா இருக்கிறவனுக்கு வந்து நீ சிரிச்சுட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் பொன் சிரிப்போட விஷமா பண்ற குழந்தையா வர, எங்க மனசை அப்படியே பிடிச்சி இழுத்துனுட்டேன், எங்க மனசை வந்து நீ திருப்பி போன இப்ப சொல்றியே, என் மனசை இழுத்து வச்சுனுட்டியோ இல்லையோ, நாங்க எப்படி திருப்பி போறது, கூடும் போறோம், நீ சொல்ற பேச்சு நாங்க கேட்கறோம், என் மனசை இழுத்து வச்சுனுட்டு அந்த மனசு திருப்பி கொடுக்கும், நாங்க போறோம், அது எங்கிட்ட கொடுத்துக்கணும் எப்படி திருப்பி கொடுக்கறது, பின்ன நாங்க எப்படி திருப்பி போறது, கால் வேணா காலே திரும்பி போக மாட்டேங்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு கால எடுத்து நாங்க போனோம்னா கூட மனசு உங்ககிட்ட இருந்தா அங்க போய் நாங்க என்ன பண்ண முடியும், அதனால இந்த மனசை திருப்பி கூட நாங்க போறோம், எப்படி இதெல்லாம் நடக்கிற விஷயமா, அத மாதிரி கேட்கல, ஒவ்வொன்னும் சகே சகான்னு கூப்பிடுறா, பவ திங்கரீகே, நாங்க உனக்கு வேலை அசுல்க தாசிகா, வேலை இது இது வாங்காத சம்பளமாகாத வேலைக்காரி, என்ன வேணா நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம், எங்களை பார்த்து இப்படி சொல்லலாமா நீ அப்படின்லாம் கேக்குறா, எப்படி விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது, நீயே சத்தமன அத்தனையும் விட்டுட்டு ஏன் விட்டுட்டு போன, இந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்ற, பதி சுதான்வயான் பிராத்ரி பாந்தவான் அதிவிலங்கியதே கிருஷ்ணா அச்சுதா அகதா, உங்ககிட்ட அச்சுதா உன்ன வந்திக்கா உன் பக்கத்துல நாங்க வந்துட்டோம், இதை விட்டுட்டு வந்தோம் தெரியுமா, அதை விட்டோம் இதை விட்டோம், பதி சுதா பாந்தவா அது இது வீடு கீடு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்திருக்கோம்னு சொன்னாலும் இல்லையோ, அதுல உங்களுக்கு கர்வம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு அந்த அகங்காரம் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதுக்காக நான் உங்களை விட்டுட்டு போறேன் அப்படின்னு டக்குனு மறைஞ்சிட்டான், இவ நிஜத்தை சொன்னா கூட அந்த சொல்ற விதத்துல கூட இருக்கு பாருங்க, ஒரு சின்ன 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 விஷயத்திலயும் அகங்காரம் துளி கூட தெரியக்கூடாது இருக்கக்கூடாது, ஒரு கிஞ்சித் இருந்தாலும் பகவான் கிடைக்க மாட்டான், நம்ம கிட்டேதான் இருக்கான், எங்கேயோ இல்ல, வெளியில போய் தேட வேண்டிய அவசியம் இல்ல, எதுக்கு வெளியில போய் தேடுறோம், கோவிலுக்கு எதுக்கு போறோம் எல்லாம் கேக்குறா இல்லையா, கோவிலுக்கு போறோம் அங்க போய் எதுக்கு பாக்கணும், எல்லா இடத்துலயும் எல்லாம் தான் இருக்கு, ஆனா எல்லாம் எல்லாம் கிடைச்சிடுமா, இதுக்கு ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கா, இப்ப ரீசெண்டா ஒருத்தர் அனுப்பிச்சத சொல்றேன், சுவாமி விவேகானந்தா கிட்ட கேட்டாராம், அவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமேன்னு கேட்டாராம், யாரோ ஏதோ கொண்டு வரேன்னு போய் ஒரு சொம்பல் தண்ணி கொண்டு வந்தாராம், எதுக்கு சொம்பல் தண்ணி கொண்டு, நான் தண்ணி தானே கேட்டேன் ஏன் சொம்ப கொண்டு வரேன்னு கேட்டாராம், சொம்பு இல்லாம தண்ணி எப்படி கொடுக்கறது, அது போல எல்லாத்தையும் ஆகர்ஷணம் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்கா இல்லையா, பிரதிஷ்ட பண்ணி அங்க போய் பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாராம், இந்த மாதிரி கிருப்பானந்த வாரியார் ரொம்ப அழகா சொல்லுவார், பசுமாடு பால் கொடுக்கறது, பசுமாடு உடம்புல ஃபுல்லா பால் தான் இருக்கு, அது கொஞ்சம் வாழை பிடிச்சி இழுத்தாலும் கொம்பு பிடிச்சி இழுத்தாலும் பால் வருமா, நீங்க எங்க கிடைக்கணுமோ அங்க கிடந்தாதானே பால் வரும், அந்த மாதிரி பகவானோட சக்தி எல்லாத்துலயும் வியாபிச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் ஆகர்ஷணம் பண்ணி ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கா, அங்க போய் பார்த்தாலும் அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்பாரு, அந்த மாதிரி எல்லாம் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் நமக்கு கிடைச்சுடுறதா, நமக்கு தெரியலையே, எல்லாம் இருக்கு பகவான் இருக்கான்னு தெரியுது, இவளுக்கு எல்லாம் தெரியுது, இவளுக்கு ஒன்றும் தெரியாம இல்ல, அதனால இவ சொல்றா
இன்னொரு சோக்கு சொல்லணும் உங்களுக்கு நினைச்சேன். பதி சுத அன்வய பிராத்ரு பாந்தவான் அதி விளங்கியதே அந்தி அச்சுத ஆகதா அப்படிங்கிறா. அதெல்லாத்தையும் விட்டு நீ மறந்து போலாமா அங்கிச்சு, இது கூட இருக்கக்கூடாது, இந்த இத்தூண்டு இது கூட இருக்கக்கூடாது பகவான் அப்படின்னாக்க கம்ப்ளீட்டா சரணாகத்தின் பண்ணிடணும். அப்ப அகங்கிறது கிஞ்சித்தும் இருக்கக்கூடாது இல்லையா. பகவான் எங்க இருக்கான் அப்படின்னா எங்க இல்ல, ஆனாலும் அந்த இடத்துல போய் தேடுறோம் அப்படின்னா அது போல இந்த இடத்துல யமனா புலினம் அதுலதானே இருக்காவா, யமனா புலினத்துல தொலைச்சிட்டோமே அதனால அங்கதான் போய் தேடணும் அப்படின்ற போல எந்த இடத்துல தேடணும், எங்க ஒரு சாமான் தொலைஞ்சு போச்சுன்னா எங்க தொலைச்சுமோ அங்கதானே தேடுவோம், அது போல திருப்பி வரணும்னு சொல்லிட்டு அவ முதல்ல அந்த பாடி கீடி எல்லாம் பண்ணி வெளியில போய் தேடிட்டும் அவளையும் ராதையும் அழிச்சின்னு வந்து எல்லாருமே உக்காண்டு ஒரு குரூப்பா உக்காண்டு பாடுறா. அதுதான் அது பாடுறது இல்ல, இது வந்து மனசோட அந்த தாபம் அப்படி வெளிப்படுறது, அப்படி வெளிப்படுறதோ இல்லையோ. இதெல்லாம் கேட்ட உடனே ரொம்ப அதை ரசிச்சு கேக்குறான் பகவான், ரசிக்கன் இல்லையா, ரசிகன், அந்த ரசிகனுக்கு பிரியமானது. அப்ப சொல்லும் போது டக்குன்னு வரைச்சு எவ்வளவு ஆசையா இருக்கா, இது மாதிரி எதுக்காக நீ மறைஞ்சு போன, டக்குன்னு வரா. இவ வந்து அழறா, கடைசியில அழ ஆரம்பிச்சிட்டா, முதல்ல கேக்குறா, பேசுறா, பாடுறா, அனுகரணம் பண்றா, மிமிக்ரி, அவனை மதியே ஆயிடுறா, தன்மயம் ஆயிடுறா. கம்ப்ளீட்டா தன்மயமான உடனே தான்கிறது எப்ப போய் தான் பகவான் ஆயிடுறாளோ, அவனோட சேர்ந்துடுறாளோ மானசீகமா, அப்ப டக்குன்னு வாங்கினு வரா. அதுதான் அடுத்த இப்போ 32வது அத்தியாயத்துல அதுதான், இதி கோப்பிய பிரகாயந்தியஹ பிரலபந்தியஸ்ய சித்ரதா ருருதுஹு சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்ஷன லாலசா லாலச் லாலச் அப்படிங்கிறோம் இல்லையா, லாலசகான லாலச் அதாவது பேராசை அப்படின்னு சொல்லுவோம் கிரீம், கிருஷ்ண தர்ஷனம் வேணும் வழக்கு என்ன, கிருஷ்ண தர்ஷன லாலசகா, அதனால ருருதுஹு சுஸ்வரம் ராஜன் அழகா சுஸ்வரமா அழுதலாம். உடனே என்ன பண்ணா, தாசா மாவீரபூர் சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பர தரஸ்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மதா. மன்மதனை ஜெயிக்க வேண்டும் இல்லையா, அந்த மன்மதன் இந்த மன்மதனுக்கு முன்னால எந்த மூலை இல்லையா, மன்மத ஜனகான்னு பாடுவா பாகவதெல்லாம் பாடும்போது மன்மத ஜனகான் பாடுவா இல்லையா, அவர் வந்து டக்குன்னு அங்க நடுவுல வந்து ஸ்மயமான முகாம்புஜம் சிரிச்சுனே வந்து தம்மு நடுவுல போதிச்சானா, அதாவது அவ அங்கதான் இருந்தான், எங்க போயிட்டே நீ எங்கேயும் போல, இவாள்லாம் மோடினு அழுதாள் இல்லையோ, தானும் வந்து பீதாம்பரத்தை ஒரு முக்காடு போட்டு அங்கேயே இருக்கான், இவெல்லாம் ஒரு கோபின்னு நினைச்சு விட்டான், அவ்வளவு ஒரு கோபின்னு நினைச்சு விட்டாளா, அந்த மாதிரி அதை போட்டுன்னு அங்கே இருக்கானா, அதை எடுத்த உடனே பார்த்தா கிருஷ்ணன் தெரியுது. தாசாம் ஆவிர போச்சவர்கள் ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பர தரஸ்ரக்வி மாலையெல்லாம் போட்டுண்டு ரெடியா எல்லாம் பண்ணிட்டு ஜம்மன் வந்து நிக்கிறான். இப்ப ராச கிரீடை பண்ணணும் இல்லையா, அதுக்கு எப்படி கேஷ பாஷத்துன்னு வரப்போறது இல்லையா, அது பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கணுமோ இல்லையோ, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜம்மன் வந்து குதிக்கிறான். சாக்ஷான் மன்மத மன்மதா அப்படின்னு வந்து குதிச்ச உடனே அதுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது, ஆஹா வந்துட்டியா, எங்க போயிருந்தே அப்படின்னு, நான் இங்கேயும் போலையே, நீங்க பண்றதெல்லாம் பார்த்து இங்கதான் இருந்தேன், என்ன எப்படி எங்களை அழ வச்சுட்டியே கிருஷ்ணா, எப்படி போயிட்டே, மன்னிக்க வேண்டுகிறேன் உங்கள் ஆவலை தோண்டுகிறேன் என்னை சிந்திக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்றான். ஏன் தெரியுமா, என்னை சிந்திக்கணும், ஏன் பிரிஞ்சு போனேன், நான் இல்லைன்னா தானே பத்தி நினைச்சுப்பேன், நான் எதுக்கே இருந்தேன்னா நீங்க நினைச்சுக்கவே மாட்டேன் இல்லையா, ஒருத்தன் தனிக்கன் ஒருத்தன் இருக்கான் ஏழை பரம ஏழை, அவனுக்கு ஒரு பணம் கிடைச்சு கொடுத்தோ, அந்த பணம் கிடைச்சு ரொம்ப சந்தோஷமா அதை வச்சு வச்சு ஆனந்தப்பட்டு இருக்கான், டக்குன்னு அது காணாம போயிட்டு, அப்ப அவனுக்கு யோசனை எங்க போய் ஐயோ எங்க போச்சோ எங்க போச்சோ எங்க போச்சோ, அது ஏதானே நினைச்சிட்டு இருப்பான், வேற ஒண்ணும் ஓடாது இல்லையா, அந்த மாதிரி நான் கடைச்சி மறைஞ்சாக்க உங்க சிந்தனையெல்லாம் என் மேலேயே இருக்கும், நீங்க எப்போ என்னதான் நினைச்சுக்கணும், மனசால என்கிட்ட வரணும், அந்த மனசுங்கிறத பகவான் கிட்ட அர்ப்பணம் பண்ணிடணும், அப்பதான் நான் கிடைப்பேன், நீங்க சும்மா எல்லாம் பண்ணிடுச்சு நடுவில் ஊருகா தொட்டுக்கிற மாதிரி என்ன வச்சுன்னா நான் வரமாட்டேன், அதனால ஃபுல் டைம் கொடுக்கணும் எனக்கு, அப்பதான் நான் வருவேன், அதனாலதான் என்னை சிந்திக்க வேண்டுகிறேன் சொல்றேன் இல்லையா, என்ன சிந்திங்கோ, சிந்தனை நீங்க பண்ணணும், பாருங்க பாட்டெல்லாம் எல்லாம் பொருத்தமா இருக்கு பாருங்க, யாருக்கு பண்ணணும்ங்கிறத நம்ம நினைச்சுக்கணும், அவ்வளவுதான், வார்த்தைகள்லாம் அழகாதான் இருக்கு, அதனால நான் உங்களை இப்படி பண்ணினால மன்னிச்சுக்கோங்கோ, தப்பா நினைச்சுக்காதீங்கோ, ஆனா உங்களுக்கு இந்த எண்ணம் வரணுமே, என்ன அடிக்கடி நீங்க நினைச்சுக்கணுமே, அப்பதானே உங்களுக்கு இந்த பக்கத்துல இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வரும், அந்த தியானம்ங்கிறத சிந்திக்கணும்னா மனசு லயமாகணும், மனசு லயமாகணும்னா அதே சிந்தனை இருக்கணும், வேற சிந்தனை வரக்கூடாது, அதனால நான் மறைஞ்சேன் அப்படின்னு இதுக்கு வந்து அவனே சொல்றாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்ற, தம்பி நோக்கி ஆகட்டம் பிரேஷ்டம் பிரீத்தியுத்புல்ல திருஷோ அபலாகா உத்தஸ்து யுகபது சர்வாகா தன்வாக பிராணம் இவாகட்டம், சரீரத்திலயும் பிராணன் வெளியில போன மாதிரி அவளுக்கு இருந்துதான், அவன் எப்ப வந்தானோ கைய கால இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் எழுந்துட்டான். பாகவதத்திலேயே மோனாஸ்கரத்துல அந்த முதல்ல இது பண்ணும் போது சிருஷ்டி கிரமத்துல எல்லாம் சொல்லுவான், ஒரு ஆதி புருஷன் அந்த இது விராட் புருஷன் ரெடி ஆயிட்டு
அந்தந்த அங்கங்களுக்கு தேவதைகள் இவாவா நிச்சயம் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாச்சு. கம்ப்ளீட்டா பார்த்தா கை இருக்கு, கண்ணு காலு மூக்கு கை காது எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. அந்தந்த தேவத்தை அந்தந்த அங்கத்துல போய் நுழைஞ்சு கொடுத்தோம். எல்லாம் பண்ணினாலும் நோததிஷ்டத்ததோ விராட், நோததிஷ்டத்ததோ விராட் வந்ததே இருக்கும், வந்ததே இருக்கும். எத்தனை அது எப்படியே சொல்லிட்டு இருக்கானு, ஏன்னா கண்ணுக்குள்ள யார் போனோமோ அவ போய் சூரிய சந்திரன் போய் சேர்ந்துட்டா, கையில இந்திரன் போயிட்டான் இது பண்ணிட்டா, அது போல ஒவ்வொரு அங்கத்திலயும் எந்தெந்த தேவத்தை கொடுத்துருக்காலும் அந்தந்த தேவத்தை போய் சேர்ந்தது. நோததிஷ்டத்ததோ விராட் அப்ப கூட அந்த விராட் புருஷன் வந்துட்டல. கடைசியில யார் உள்ள வந்து அந்த பரமாத்மா உள்ள நுழையணுமோ அவன் வந்து பிரவேசம் உடனே டக்குன்னு அது உததிஷ்ட விராட் அப்படின்பான். அந்த மாதிரி அந்த பிராணன்கிறது உள்ள வந்து நுழைஞ்சாதான் எழுதிக்க முடியும் இல்லையா. மற்றபடி அதே சரீரம் தான், எல்லாம் தான் இருக்கு, எல்லா அங்கங்களும் இருக்கு, எல்லாம் முஷாதான் இருக்கு. ஆனா அது ஏன் நடக்கல, ஏன் பேசல, ஏன் பண்ணல, அந்த உள்ள என்ன இருக்கணுமோ அது இல்ல, அந்த சைத்தன்யம் இருந்து வெளியில போயிருந்தது, அது வந்து கொடுத்துப்போ. அது போல அந்த அந்தவாளோட சரீரத்துக்கு பிராணன் வந்த உடனே டக்குன்னு எழுந்த மாதிரி எல்லாம் எழுந்துட்டா அப்படின்னு சொல்ற. ரொம்ப ஒவ்வொரு ஸ்லோகம் ஐயோ உங்களுக்கு எத்தனை தத்துவார்த்தங்கள் இருக்கு தெரியுமோ, எவ்வளவு சொல்லணும் தெரியுமோ, பாக்கலாம். இந்த நடுவில் இந்த மாதிரி சில கட்டங்கள் ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொல்ற. அப்போ அந்தந்த இடத்துல அவாவா சந்தோஷத்தை அவாவா காமிச்சுக்கிறா. இந்த இடத்துல இன்னும் அவா சந்தோஷத்தை அவாவா எப்படி காமிச்சுக்கிறான்னா, சில பேர் வந்து குழந்தைகள் ரொம்ப சில குழந்தைகள் வந்து விசித்திரமா பிஹேவ் பண்ணும். அதாவது ஒவ்வொரு குழந்தையோட ரியாக்ஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது எப்போ கூடவே இருக்கணும்னா அப்ப வந்து பண்ணிருக்கோம். அதாவது விளையாடிட்டு இருக்கு, அவ அம்மா எங்கேயோ போறான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் விட்டுட்டு போயிடுறா, அங்கேயும் வந்து திரும்பி பாக்குறது காணும், அதுக்கு அழகு எல்லாம் பண்றது, கூட இருக்கலாம் சமாதானம் பண்றா, எல்லாம் அதுக்கு வேலையை முடிச்சுட்டு அம்மா அங்கேயும் வரா. வந்த உடனே இதுக்கு ஆசை, அம்மா வந்த உடனே ஒரு அம்மாக்கு எப்படி இருக்கும், விட்டுட்டோ ஐயோ பாவம் என்ன பண்றது ஓடி வரா. அதை வந்து கூப்பிட்ட உடனே என்ன பண்ண டக்குனு மூச்சு திட்டிக்கும், வேண்டாம் போ அப்படிங்கும், வேண்டாமா நான் அப்படின்னு சொல்லிக்கணும்னே திருப்பி ஓடி வந்து கட்டிக்கும்ல. அந்த மாதிரி சில பேர் ஐயோ நீ வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஓடி போய் கட்டிக்கிறான். சில பேர் என்ன பண்ற, அப்பா நீ வந்துட்டியா அப்படின்னு போய் அப்பா ஆடா ரிலீஃப் சாஞ்சிக்கிறாமா. இன்னொரு சில பேர் வந்து ஐயோ வந்துட்டியான்னு கையை வேலை பிடிச்சி விடுறா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தோட ரியாக்ஷன், இந்த 19 ஸ்லோகத்துல ஒவ்வொரு கோபி என்னென்ன மாதிரி சொன்னாலோ அவ ரியாக்ஷன் அத்தனையும் இதுல இந்த அத்தியாயத்திலயும் சொல்லியிருக்க, அந்த ஸ்லோகங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்கா. இவ வந்து மனசு இந்த ஜீவன் துடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் கூட தோத்து போறாளே. அந்த அவ எல்லாம் எல்லாரையும் இந்த யார்கிட்ட இவா ராசம் பண்றதுக்காக வந்திருக்கா அப்படின்னா சாட்சாத் பரமாத்மா. அவர் யாரெல்லாம் ஜெயிச்சார், கிருஷ்ணாவதாரத்துல பூர்ண புண்ணியாவதாரம்னு சொல்றோம். பிரம்மாவை அவர் மத்தியின்னு சிருஷ்டி பண்றதுக்கு உனக்கு உபகரணங்கள்லாம் வேணும் இல்லையா, அதெல்லாம் இல்லாம நீ சிருஷ்டி பண்ண முடியாது, வேற எனக்கு ஒண்ணுமே வேண்டாமே அப்படின்னு அந்த பிரம்ம மோகனம் அதுல வந்து எப்படி எல்லாம் தானே ஆனா இல்லையா, ஒரு சாமான் இல்லாம தான் சிருஷ்டி பண்றேன்னு இல்லாம அத்தனை கண்ணுகளாவும் தானே ஆயிட்டு அவா சாமான் முதற்கொண்டு அந்த கண்ணுகளா கண்ணு குட்டிகளாயிட்டு மாடுகளாயிட்டு அந்த குழந்தைகளாயிட்டு அவள் எடுத்துன்னு போற டிஃபன் பாக்ஸ்ல இருந்து அந்த நசிங்க போற டிஃபன் பாக்ஸ் முதற்கொண்டு தானே ஆனானே, அவனுக்கு சாமானா தேவையா இருக்குது. அதுபோல அத்தனையும் தானே சிருஷ்டி பண்றதுல சிருஷ்டிக்கு உனக்கு நானே ஒன்னு சிருஷ்டி பண்ணிட்டா நீ மறந்து போயிட்டியே அப்படின்னு அவரை ஜெயிச்சு காட்டுறான். அதே போல இந்திரனோட கிரகத்தை கோவர்தன எதிரையா வந்து பண்றான், அக்னியை முழங்கிடுதான், வருணலோகத்துக்கு போய் அங்க ஜெயிச்சு வந்துடுறான். அது போல ஒவ்வொரு தேவத்தையும் அந்தந்த லீலையில பண்ணும் போது அவாவா ஃபீல்டுல அவளை தோக்கடிக்கணும், வேற எதுலயும் பண்ணக்கூடாது. இப்ப காமனுக்கு கர்வம் வந்துடுத்தும், என்ன கண்டு யாரும் அது பண்ண முடியாது அப்படிங்கறது என்ன ஜெயிச்சு காட்டு பாக்கலாம். உன்னை எத்தனையோ பேர் அடக்கிருக்காளே, ஏன் இப்படி சொல்ற, சிவன் உன்னை அப்படியே பொசுக்கிட்டாரே மறந்து போயிட்டியான், இல்ல அவர் பரபிரம்மத்தை தியானம் பண்ணியிருந்தப்போ நான் டிஸ்டர்ப் பண்ணேன், நான் தப்பு பண்ணிட்டேன், ராங் டைம்ல போயிட்டேங்கிறான். ஓஹோ அப்படியா, அப்புறம் ஏன் இப்போ வந்த அப்படின்னா, நீ கிருஷ்ணாவதார ராமாவதாரத்துலயும் நீ ஒன்னும் ஜெயிச்சதா தெரியலையே, ராமாவதாரத்துல நீ ஏகபத்தி விரதம்னு வந்துட்ட, சீதை தவிர வேற ஒருத்தரையும் நான் பார்க்க மாட்டேன்னு வந்துட்டேன், அதனால ஒன்னும் பண்ண முடியல, நீ விரதம் எடுத்துட்டு இருந்த அதனால ஜெயிக்க முடியல. இது அப்படி இல்லையே, இந்த விதத்துல நீ ஃப்ரீயா இருக்கியே, நீ பாட்டுக்கு எல்லாரையோட விளையாடுற, இப்ப வேணா எல்லாரும் வர உங்ககிட்ட சந்தோஷமா இருக்க, உன்னை பத்தி என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க, இப்ப நான் அவனை ஜெயிக்கிறேன் அப்படியா, நான் உனக்கு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி தரேன்னு விட்டுனா அப்புறம் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி அந்தந்த சீசன் அந்தந்த மல்லிப்பூ வாசனை அது எங்க யங் கேர்ள்ஸ் மாதிரி அந்த குழந்தை அவளை எல்லாம் வரவழைக்கிறது, தானும் அதுக்கேற்ற மாதிரி மாறுறது, சாட்சாத் மன்மத்தகன் வருது, எல்லாம் வந்தாலும் அத்தனை பேர் ஹிருதயத்திலயும் ஒரு துளி காமம் லௌகீக காமங்கிறது இல்ல. இவனும் முயன்று முயன்று பாக்குறான், அவனுக்கு ஒண்ணும் பண்ண முடியல. அங்க அவளுக்கு வராது இருக்கட்டும், இவா ராசம் நடக்கும்போது அதை பார்த்துட்டு இருக்காளே தேவலோகத்துல இருந்து வந்து பேர் பேரா அவாவா இதுல, அவளுக்கும் இல்ல அங்க இருக்க பசு பட்சிகள் மிருகங்கள் மரங்கள்ல உட்காந்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காள், அவாறு எத்தியும் இல்ல. இந்த லௌகிக காமமே இல்லாத ஒரு ராசம் நடந்ததுன்னா இதுதான். அதைதான் இந்த ஒவ்வொரு அத்தியாயத்திலயும் எக்ஸ்பிளைன் பண்ற, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம பிரயத்னம் பண்ணணும். அந்த இடத்துல சொல்ற எல்லாத்துலயும் தோத்து போனியே, மரியாதை புருஷோத்தமனா ராமன், அப்புறம் சரி ஆகட்டும். இந்த ராசலீலை அப்படிங்கிறது பாகவதத்தோட பலன்,
பாகவதத்தோட பலன் என்னன்னா, இந்த ராசலீலை பகவானோட சம்பந்தப்படணும், பகவானோட நம்ம ஒன்றி போயிடுறோம், தன்மயம் ஆயிடுவோம். அப்போ பகவானோட தன்மயம் மாறுது அப்படிங்கிறது தான் இதோட பலன், அதுதான் இதோட உத்தேசம். ஏன்னா இதை சொல்றவர் யாரு, சாக்ஷாத் சுகபிரம்மம். அவர் யாரு, அவருக்கு காமம்னா என்னன்னு தெரியாது. பொண்கள் வந்து தேவஸ்திரீகள் எல்லாம் குடிச்சிருந்தப்ப பாத்துன்னு இவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். அவர் அப்பா பின்னால இருந்து புத்திரா புத்திரான் அவர் வந்தார். அவர் வந்த உடனே இந்த ஸ்திரீகள்லாம் ஆடை எடுத்து போத்திக்கிறார். அவர் கேட்கிறார், 16 வயசு பையன் என் பையன் போயிட்டு இருக்கான், அவனை பார்த்தப்போ வராத வைக்கோ, இப்ப என்ன பார்த்த உடனே உங்களுக்கு வந்துருதா அப்படின்னு கேட்கிறார். அவ சொல்ற, இல்ல சுவாமி அப்படி இல்ல, அவர் நாங்க ஸ்திரீகள்னோ நாங்க குடிச்சுட்டு இருக்கோன்னோ இங்க இருக்கோன்னோ எதுவுமே அவருக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு பிரம்மத்துல மனசை ஈடுபடுத்தினு அவர் பாட்டுக்கு நேரம் போயிட்டே இருந்தா அவர் ஒண்ணுமே டச் பண்ண முடியல. வெளியே அங்கே நீங்க வரும்போதே அவன் போனா நாங்க அப்பா ஒண்ணும் பண்ணிக்கல, இப்ப உங்களை பார்த்த உடனே அப்படின்னு அந்த வித்தியாசம் உங்களுக்கு எப்ப தெரியறதோ அந்த வித்தியாசம் எங்களுக்கு வந்துருக்கு, நாங்க போத்திக்கிறோம். மனசுதான் காரணம், அதுதான் பகவான் சொல்லுவோம், உங்க மனசை எங்கிட்ட கொடுங்கோ, மனசு சுத்தமா வச்சுக்கோங்கோ, சித்த சுத்தி வரணும், மனசு சுத்தமா இருக்கணும், அந்த சுத்தமான மனசை எனக்கு அர்ப்பணம் பண்ணுங்கோ, வேற ஒன்னும் பண்ணாதீங்கோ. அது என்ன சொல்ல, மனசு முதல்ல சுத்தமா வச்சுக்க தெரியணும், அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னா சுத்தமா தானே வச்சுப்போம். சாதாரணமா சொல்றேன், ஒரு பூஜை இது பண்ணினா கூட வீடை மொழிகை தொடச்சு அந்த இடத்துல பகவான இது பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா தொடச்சி கோலம் போட்டு அந்த எல்லாம் போடணும்னு அழகா பண்றோம் இல்லையா, அதெல்லாம் வைக்கிறதுக்கே எவ்வளவு பண்றோம்னா இந்த ஹிருதயத்துல பகவான உட்காந்து வச்சுக்கணும்னா ஹிருதயத்தை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும், அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அதனால இந்த ராச பஞ்சாத்தியாயையும் இந்த இது என்னன்னா ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் எழுதியிருக்கலையா, அவர் அவர் சொல்றார் ராசலீல இந்த ராச பஞ்சாத்தியாயின்னு சொல்லுவோம். அந்த பஞ்சாத்தியாயம் அஞ்சு, இப்போ கோபிகா கீதத்தோட மூணா இருக்கு, இப்ப நாலாவது, அதுக்கு அடுத்தது ராசம் நடக்கிறது, இது அஞ்சோட முடியறது இல்லையா. இது அஞ்சும் பஞ்ச பிராணனை குறிக்கிறதா, இப்ப பஞ்ச பிராணன் தான் இந்த பஞ்சாத்தியாயங்கள். அந்த பஞ்ச அந்த எல்லா நம்மளோட இந்திரியங்கள் எல்லாம் பகவான் கிட்ட போயிட்டு சேர்ந்து விடுறது, அந்த தன்மயம் ஆயிடுறது, அதுதான் ராசலீலைன்னு சொல்றேன். இது காமத்தை ஜெயிக்கிறதுக்கு வந்தது, காம விஜயமே தவிர காமத்துக்கு ஈடுபடுறது அப்படின்றது இல்லை. ஒரு ஒரு மகாவீரனா இருக்கலாம், அவன் ஆயுதத்தால கூட அடிச்சு விடலாம், அதுல இருந்து அவன் பழிச்சு விடுவான், ஆனா அதனால அவன் ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் தைரியம் குறையாது. ஆனா காமனோட மலர் அம்பு இருக்கு பாருங்க, அதை பட்டுதான் அதுல விழுந்துருவான். எத்தனையோ தபஸ் பண்ண ரிஷிகள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அவாதானே இப்ப வந்திருக்கா, அதனால என்னென்னவோ பண்ற அந்த, அதனால கிருஷ்ணனை தியானம் பண்ணுங்கோ. உங்களுக்கு ஏதாவது மனசுல சஞ்சலம் வந்ததுனாலோ இல்ல கஷ்டங்கள் வந்ததுனாலோ எழுந்து உட்காந்து ராசலீலையை படிங்கோ, கிருஷ்ணனை தியானம் பண்ணுங்கோ, மனசுல இருக்கிற அந்த கெட்ட வாசனை எல்லாம் போயிடும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்காரு. ஸ்ரீதர சுவாமிகள் அவரோட வியாக்கியானத்துல எழுதியிருக்காரு. அதனால யாரோட சித்தத்தை கிருஷ்ணன் அபகரிச்சுட்டா அப்படின்னா, அவன் அவன் கூப்பிடுறான் இல்லையா, அப்ப கூப்பிட்டப்ப யார் வரா, நிஷம்ய கீதம் ததனங்க வர்த்தனம் பிரஜஸ்திரியா கிருஷ்ண கிரகீத மானசாக, கிருஷ்ண கிரகீத மானசாக, கிருஷ்ணன் அவன் மனசை பிடிச்சு இழுக்கிறான். இவா மன் கிருஷ்ணன் நினைச்சு நினைச்சு கிருஷ்ணன் மனசுலயே அவா நினைச்சதுனால அவளை மாத்திரம் பிடிச்சு இழுக்கிறான், எல்லாரையும் கூப்பிட்டு விடல, வரா வரா இல்லையா, எனக்கு அறைய போறேன்னு ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் வர. அவளெல்லாம் இப்போ ராச கேடுக்கு இவன் வந்து ஜம்மன் அப்படி சக்வி சாக்ஷாத் மன்மத்வனா தான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டா, இவாள் அப்படி காரைய போறேன்னு வந்துருந்தா அப்படி டான்ஸ் ஆடினா நல்லா இருக்குமா, ஒரு ஸ்டேஜ்ல ஆடும்போது அதுக்கு தகுந்த ட்ரெஸ் பண்ணி வரணும். ஓய்யோ பார்க்க பார்க்க வரவாளே ட்ரெஸ் பண்ணிட்டு வரும், ஆடுறோம் இன்னும் எப்படி வரணும், இவன் தான் அழகா பண்ணி வந்துட்டான், மறைஞ்சு போனா வந்துட்டான், இவாள் என்ன பண்றது, இதெல்லாம் பேக்க பேக்கா வந்திருக்கு, காதல போட்டுக்க வேண்டியது, கையில போட்டுருக்கு, இடுப்பில் போட்டுக்க வேண்டியது, எங்கேயோ போட்டுருக்கு, எல்லாம் ஒரு கையில மத்து ஒரு கையில சாணி இப்படி எல்லாம் வந்திருக்கு, இவெல்லாம் என்ன பண்றது, ஒண்ணுமே அவளை பார்த்து சிரிக்கிறான் அவள் தான். அடுத்த நிமிஷம் அவள்லாம் யுவத்தைகளா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு எப்படி எல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி அழகா மேக்கப்போட ஃபுல் மேக்கப்போட எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறதுக்கு எத்தனை அழகா இது பண்ணிப்பான், அந்த மாதிரி எல்லாரும் நினைக்கிறான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, தாங்க இப்படி இருக்கோன்னு தெரியல, அப்படி வந்தோன்னு தெரியல, அவன் மனசே கிருஷ்ணகிட்ட கொடுத்துட்டா இல்லையா, அவன் மனசை ஒண்ணுமே அஃபெக்ட் பண்ண முடியல. அதனால இது இத பாக்குறச்சே எல்லாரும் பாக்குறதுக்கு இப்போ ஆட போறா, இப்பதானே அவ ஆட போறா, அதை பாக்குறதுக்கு எங்க மனசு வந்து உங்களோட கால எடுத்து கிருஷ்ணா உன்னோடையதான் இருக்கிறோம், உங்களை விட்டுட்டு நாங்க திரும்பி போகவே மாட்டோம், இங்கேயே இங்கேயே உயிரை விட்டாலும் உங்ககிட்டதான் விட்டுடுவோம் அப்படின்னு சொல்றா. எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறான், ஒன்னும் சட்டுன்னு அப்படி சொல்லிட மாட்டான். இதுல ஒரு அழகான க்வெஸ்சன்ஸ் கேட்பான் இவா வந்து கேட்கும்போது, இந்த இந்த சர்க்கத்துல தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த அத்தியாயத்துல இதுல சொல்றா பாருங்க, இவன் அவரோட பேசி அவன் வந்துட்டான உடனே ஒத்துத்தரம் என்னென்ன பண்றா, புலகாரிதம் ஆயிடுறா அவனை பார்த்துட்டு. ஜஹு விரகஜம் தாபம், விரகத்தினால வந்த தாபம் அதை விட்டுடா, விரகத்தினால் விரகம்னா பிரிவின் அர்த்தம், எப்பவும் பிரிவினால் தான் தாபம் வரும் இல்லையா, அந்த பிரிவினால் அவன் திருப்பி வந்த உடனே அந்த தாபம் போயிட்டு, அது போன உடனே எப்படி அத சந்தோஷத்தை சொல்றதுமே தெரியல. அப்போ எல்லாரும் வாங்கோ நம்ம யமுனா கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான். சரத்சந்திர அம்சு சந்தோக துவஸ்த தோஷா தம சிவம்,
கிருஷ்ணாயா ஹஸ்த தரலாச்சித கோமல வாலுக்கம், அழகா இருக்கேங்க அங்க வாங்கோன்னு சொல்றா. அந்த உட்காரச்சு வா கிருஷ்ணா அங்கே போலாம், கிருஷ்ணா வாங்கோ யமன கரைக்கு போலாம், யமன கரைக்கு போறா. அங்க மணல் மேடெல்லாம் இருக்கு இல்லையா, உட்காரத்துக்கு ஒரு ஆசனம் போடணுமே, அந்த மணலையே குவிக்கிறா, அந்த மணல் அழகா குவிச்சு குவிச்சு இது பண்ணிட்டு அழகா அதுல உட்காந்து கிடமே, அது குத்த போறது எடுத்து அவா அந்த உத்திரியம் இருக்கு இல்லையா, அதை உட்காரு நீங்க உட்காரு எல்லாம் அவா உத்திரையத்தை பண்ணி உட்காரு உட்காந்து வைக்கிறான். அத்தனை பேருக்கும் ஆசனம் சமர்ப்பயாமி சொல்லணும் இல்லையோ, அந்த ஆசனத்துக்கு வரும்போது வஸ்திரம் சமர்ப்பயாம் இந்த பூஜை இதுதான் பூஜை. மனசை கொடுத்துட்டு ஒன்னொன்னு பண்றா பார்த்தாலே அங்க அழிச்சிட்டு போறா, அந்த இது குமிக்கிற ஆசனம் பண்ணிட்டா அதுல உட்காந்துக்கிறதுக்கு உத்திரையத்தை போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றேன். பண்ணிட்டு அப்புறம் பேசல, அது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு கிருஷ்ணா, அது நீதான் தீக்கணும் அப்படின்னு. ஆமாம் கட்டாயம், அதுக்கு என்னமா கேளுங்க அப்படிங்கிற அது சொல்றா. கோபி ஓச்சோ பஜதோ அனுபஜந்தி ஏகா ஏகா ஏத்தது இப்பரியம் நோ அபயாம்ஷ பஜந்தி ஏகா ஏத்தன்னோ புரூஹி சாது போஹோ. பியூட்டிஃபுல்லா கிருஷ்ணா சொன்னே, அவ சாதாரண பாட்டறியன் படிப்பறியன் இருந்தா கூட அவ கேட்கிற கேள்விகள்லாம் நம்மளுக்கு கேள்விகளே புரியாது, அப்புறம் தானே பதில் சொல்றது. அதனால எவ்வளோ எந்த மாதிரி கேட்கிறா அவனுக்கு அப்படியாது, அதுவும் ஒரு அழகா சொல்றான். அந்த அந்த கேள்விகளுக்கும் கடைசியில வார்த்தனையும் சொல்றாளோ இல்லையோ. இங்க வந்து இந்த இதுல சொல்ற எல்லாத்துலயுமே இவன் தன்மயமானதுனால எல்லா இடத்துலயுமே கிருஷ்ணனை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அதனால கடைசியில அவங்ககிட்ட கேட்கறச்சு பிருந்தாவனத்தை விட்டுட்டு நீ போன்னு சொன்னா பிருந்தாவனத்தை விட்டுட்டு இங்க பாத்து நகர மாட்டேங்கிறதே, நாங்க போனோம்னு நினைச்ச கூட இங்க பாதை நகர மாட்டேங்கிறது, என்ன பண்றது கால் இழுக்கிறதும்போ இந்த கால் இங்க இழுக்கல இங்க ஒட்டி நுடுத்து இங்க போக மாட்டேங்கிறது நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறா. அப்போ முழுமையா உங்க பிரேமைங்கிறது பார்ட் டைம் இல்ல, பகவானோட நீங்க பண்றது வந்து பார்ட் டைம் பிரேமை கூட தான் போறாது, இந்த பிரேமைங்கிறது கம்ப்ளீட்டா ஃபார் பகவான் எப்பவுமே அவனோட தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இருக்கணும். அதனால இப்ப சொல்ற எல்லாத்தையும் பண்ணிட்டோ, ஒவ்வொரு ஜீவன கோபிகை தான், ஆனா இந்த கோபிகளோட பக்திய நம்ம அதுல காமிக்கணும். இவ வந்து கடைசியில கேக்குறா இந்த சாதனை பண்ணின உடனே இத்தனை அழகா கோபிகை கிட்ட கேட்டதும் பிரத்யட்சமா வரா, இல்ல எல்லாரும் வந்த உடனே பேசுறா, அத மாலை போடுறா கை கோத்துக்கிறா அது பண்றா டான்ஸ் ஆடுறதுக்கு உட்காந்துக்கிறா அவனுக்கு ஆசனம் போடுறா அவனுக்கு காலை பிடிச்சு விடுறா பாத சேவனம் எல்லாம் என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ண முடியுமோ அந்த பிரியத்தை காட்டுறதுக்கு அதெல்லாத்தையும் பண்றா. பண்ணிட்டு ஒரு க்வெஷ்சன்ஸ் கேக்குறா இல்லையா கடைசியில, அவ வந்து அந்த இந்த கேள்வி கேக்குறா. இப்போ நான் படிச்சேன்னு இந்த எத்தனாவது ஸ்லோகம் 32வது அத்தியாயத்துல 16th ஸ்லோகம் கோபியம் உச்சுகோன் இருக்கும், அதுல கேக்குறா. இப்போ கிருஷ்ணா ஒரு எங்களுக்கு வந்து நீ வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குப்பா, அதை நீ தான் தீர்க்க முடியும். என்ன தெரியுமோ, சில பேர் கிருஷ்ணா லோகத்துல சில பேர் என்ன பண்றா, யார் நம்ம கிட்ட அன்பா இருக்காளோ அவட்ட இவா திருப்பி அன்பா இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பீப்புள் நாங்க பாத்துருக்கோம். ஐயோ வாங்கிட்டு இவ்வளவு ஆசையா இருக்கா நானும் ஆசையா இருக்கணும் அப்படின்னு ரெசிப்ரோகேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சில பேர் இருக்கா. இன்னும் சில பேர் இருக்கா அவ ஆசையா இல்லாட்டா கூட இவா வந்து பாவம் அப்படின்னுட்டு அவ அவ கிட்ட ஆசையா தான் இருக்கும், அந்த மாதிரியும் சில பேர் இருக்கா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா, எதிர்பார்க்காம பெருமை காட்டுறா. இன்னொருத்தர் வந்து நம்ம கிட்ட அவ ஆசையா இருக்காளோ ஆசையா இல்லாம இருக்காளோ அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான், அந்த மாதிரி சில பேர் இருக்கா இல்லையா. நீ என்னன்னா ஆசையா இருந்தா கூட அவ உங்ககிட்டயும் அவ ஆசையா இருக்க மாட்டா, ஆசையே இல்லாம இருந்தாலும் அவட்டையும் ஆசையா இருக்க மாட்டா, ஒண்ணு கண்டுக்காம இருந்துருவா, அந்த மாதிரி சில பேர் இருக்கா. இதுல எது நீ என்ன கேட்டுக்கிறேன்னு எனக்கு தெரியல, இதுல எது நல்லதுன்னு தெரியல, நீதான் சொல்லணும். அவருக்கே தெரியாது என்ன சொல்றானே, இத்தனை ஆசையா நாங்க இருக்கோம் நீ எங்களை கண்டுக்காம இருக்கே நீ அந்த கேட்டகரி தான் சொல்லாம க்வெஸ்சன்ஸ் கேக்குற. அவன் சொல்றேன் வாஸ்தவம் தாமா நீங்க சொல்றது, இது என்ன தெரியுமோ, யார் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பிரேம காட்டுறாளோ இவனால அவளுக்கு ஹெல்ப் அவனால பரஸ்பரம் பாவேந்தகா அப்படிங்கிறாளோ அது என்னன்னா அவ வந்து அவளுக்கு ஏதாவது அவ மியூச்சுவலா ஏதாவது ஆகணுமா இருக்கு, அதனாலதான் இவன் ஆசை வைக்கிறேன் அவள் ஆசை வைக்கிறேன் அது மியூச்சுவல் ரெசிப்ரோக்கல்னு ஆயிடுறது, அது சாதாரணம் அது வேற. இன்னொன்னு என்ன தெரியுமோ, அவ ஆசையா இல்லாட்டா கூட இவ ஆசையா இருக்குன்னா அப்பா அம்மா மாதிரி குழந்தைகள் வந்து அப்புறமா என்ன பண்றதோ இல்லையோ, ஆனா அப்பா அம்மா எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றா குழந்தைய வளர்க்கறதுக்கோ அவள் இது பண்றதுக்கோ அவளுக்காக உயிரியை விட்டு நேத்திலையும் பண்றா. அப்புறம் வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம், அந்த மாதிரி என்ன இருக்கு, அதனால அப்பா அம்மாவோட பிரேமைன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அதனால அது வந்து காரணமே இல்லாம அன்பை காட்டுறது அப்படின்னு, அதனால அது ரெண்டாவது கேட்டகரி. இப்ப மூணாவது நீங்க கேட்டேன்னு பாருங்க, அது ஒரு கேட்டகரி இருக்கு. அவ வந்து நாலு பேர் அந்த மாதிரி இருப்பா, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான் நிதானமா பொறுமையா, அவ கேட்டதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். இதனால இது வந்து தர்மம் சேகம் அதெல்லாம் இல்ல, இது பண்ணுச்சு நீ வந்து
இந்த மாதிரி இருக்கிறவளை வந்து ஆத்மாராமன் சொல்லலாம். அவளுக்கு வந்து அவளுக்கிட்டே அவகிட்ட திருப்தி இருக்கிறதுனால அவளுக்கு சுகம் வெளியிலேருந்து வரணும், திருப்தி வெளியிலேருந்து வரணுங்கிறது இல்லை. தே ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித்இன் தேர் ஓன் செல்ஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவா வெளியிலேருந்து நமக்கு ஏதாவது சந்தோஷம் வேணும் அப்படின்ட்டு இருந்தா தானே அவளுக்கு வேணும். அதனால அந்த மாதிரி இருக்கிறவா இன்னொருத்தர்கிட்ட அன்பு காட்டிதான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, அந்த மாதிரி இருப்பா. அது ஒண்ணும். அப்புறம் ஆப்த காமர்கள்னு சொல்லுவா, அதாவது அவளுக்கு வந்து ஏதாவது அது வேணும் இது வேணும் ஆசையே இல்லாம இருப்பா. அவளுக்கு எல்லாம் எல்லாமே அவ மனசுல கிடைச்சு கொடுத்து எல்லாம் நிறைஞ்சிருக்கு, எனக்கு வெளியிலேருந்து ஒண்ணு வேண்டாமே அப்படிங்கறதுனால அவ பேசாம இருப்பா. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இன்னொன்னும் கிருதஜ்ஞதை இல்லாம இருக்கிறவா, நன்றி இல்லாததான். அவ என்னதான் ஆசை காட்டினா கூட அவளுக்கிட்ட நம்ம ஒண்ணுமே காட்ட மாட்டோம்னு நன்றியே இல்லாம சில பேர் இருப்பா இல்லையா. நான் அப்படின்னு நீங்க சொல்ல வரையிலும் தெரியுது, அதானே அதுக்கு தானே சொல்லியிருக்கேன். அப்படியே இருப்பா சில பேர், கடின சித்தம் இருக்கிறவா அப்படின்பா. அதனால அந்த மாதிரி எல்லாம் இருப்பா. குரு துரோகிகள்னு சொல்லுவா, ரொம்ப ஹார்ஷா இருக்கிறவா அப்படின்னு சொல்லுவா. ஆனா நான் வந்து எப்படின்னு நானே சொல்றேன் உங்களுக்கு. இப்போ என்கிட்ட யார் பிரேமைகளா காட்டுற எந்த ஜந்துக்களோ, யார் உங்ககிட்ட பிரேமையை காமிச்சாலும் உடனே அவளுக்கு காமிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. நான் உடனே காமிக்கல நீங்க சொல்ல முடியாது, எத்தனையோ விஷயத்துல காமிக்கிறேன், சம்டைம்ஸ் காமிக்க மாட்டேன் இல்லையா. அதனால தானே கேட்கிறேன் நீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்கிட்ட கான்ஸ்டன்டா அந்த தியானம் சித்திக்கணும். அந்த தியானம் சித்திச்சாதான் என்னை அடைய முடியும். அதை விட்டு 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 அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படியெல்லாம் வந்தா வராது. அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் கொடுக்குறேன், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ அதான் சொன்னேன், பணம் கிடைச்சிட்டு அது தொலைஞ்சு போயிடுதுன்னா வேணும் 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 எப்படி திண்டாடுவாளோ அதை ஏன் நினைச்சிருந்த போல அந்த மாதிரி தியானம் உங்களுக்கு சித்திச்சா நான் கிடைப்பேன். அதை காமிக்கிறதுதான் நான் அங்கிருந்து போனே தவிர உங்க மேல இது உங்க பக்தியில எனக்கு குறை வச்சேங்கிறதே கிடையாதுமா. உங்க பக்தியிலயோ இதுலயோ எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் நான் திருப்பி வந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. அவனே அக்னாலேஜ் பண்ணிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல சந்தோஷமா போயிடுது. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கபடமே இல்லாத ஒரு பக்தி வச்சிருக்கீங்களே, நீங்க விட்டுட்டு வந்தேன் நீங்க சொல்றது கிட்டோம், நான் பாத்துட்டு இருக்கேனே இதுலயுமே ஒரு ஆசை இல்லாம அத்தனையே திறந்து விட்டு வீடு வாசல் பத்தி பாந்தவா நீங்க சொன்னேன் எல்லாத்தையும் நிஜமாவே நீங்க விட்டுட்டு வந்திருக்கேன். தன்னில மறந்து இந்த மாதிரி ஒரு தியானத்துல சிந்திச்சு அத்தனையும் அம்போன்னு விட்டுட்டு எனக்காக அத்தனையே விட்டுட்டேளே, என் பக்தர்கள்னா எனக்காக தெக்த சௌகிரதாக. இதேதான் அம்பரீஷ் சேர்ந்ததுலயும் கிருஷ்ணன் சொல்றான். பகவான்கிட்ட அந்த சுதர்சன சக்கரம் துரத்தும் போது இவர் ஓடுறாரு இல்லையா துர்வாசர், ஒரு இதுவா போயிட்டு அந்த வைகுண்டத்துக்கு போறாரு கடைசியில. அப்போ வந்து என்னது நீங்க எங்கெல்லாம் வரமாட்டேளே இங்க வந்திருக்கீங்க என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேக்குறாரு விஷ்ணு. நீ வந்து பஜனை கஜனை எல்லாம் வரமாட்டியதோ இல்ல, அங்க உங்க சக்கரம் அங்க வெளியே துரத்துட்டு இருக்காரு, என் சக்கரம் எல்லாம் யாரையும் துரத்தாதே, இல்ல இல்ல அதை வந்துட்டு இருக்கு பாருங்க அதை கூப்பிடுங்க அதுதான் வந்து நான் அது எங்கிட்ட வச்சுக்கவே இல்லை, நான் அம்பரீஷ்னு கொடுத்துட்டேன். அது என்னமோ தெரியாது அது என்ன துரத்துறது நீ சா காரணம் இல்லாம அது அப்படிலாம் பண்ணாது, ஏதோ ஆயிருக்கு நான் என்ன ஆச்சு இல்ல அம்பரீஷனோட இதுக்கு ஏகாதசி அந்த இது பண்ணி துவாதசி ஓஹோ அது வெள்ளத்துக்கு போயிருந்தியா என்ன ஆச்சு. அந்த ஒரு சின்ன அபசாரம் ஆயிடுச்சு, என்ன அபசாரம் அவன் சொன்னா அவன் கொஞ்சம் என்ன விட்டு விட்டு இது பண்ணா எனக்கு கொஞ்சம் போச்சுட்டு நான் அவனுக்கு ஒரு ஒரு ஏவல் இதை விட்டு பாத்தியா அவன் ஒண்ணுமே பண்ணல, அவன் எவ்வளவு நல்லவன் அவனுக்கு போய் இப்படி பண்ணதுனாலதான் அது துரத்துறது, நான் ஒண்ணுமே பண்ணலப்பா அதுதான் துரத்துறது. அவன் என் பக்தன் இல்லையா, என் பக்தர்கள் எல்லாம் எப்படி தெரியுமா எனக்காக எல்லாத்தையும் விட்டுடுவான், அவ உசுர கூட கொடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருப்பா. அந்த மாதிரி என்கிட்ட ஒரு பிரியத்தை வச்சுட்டு இருக்கிற பக்தர்கிட்ட நான் அவளுக்கு அடிமையாகாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அங்கேயும் கேட்டான். அதேதான் இங்க கேட்கிறான், எனக்காக அத்தனையும் நீங்க விட்டுட்டு வந்திருக்கீங்களே எல்லாத்தையும் விட்டுட்டு நானே சகலம் அப்படின்ட்டு வீட்டு வேண்டாம் வாசல் வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் கிருஷ்ணா நீதான் வேணும்னு எப்ப நீங்க வந்தேனோ, அப்ப எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த கடனை நான் திருப்பி கொடுக்க முடியாதுமா, என்னை கடனாளியா பண்ணிட்டேனே அப்படிங்கிறான். தன் வாயால இந்த இடத்துல சொல்றான். எப்படி தெரியுமா இந்த இடத்துல நான் வந்து பரிசீலோ இதெல்லாம் இதெல்லாம் சொல்றா இல்லையா, இதெல்லாம் கேட்ட உடனே மிதோ பஜந்தி ஏ சக்கியா சுவார்த்தைகாந்தோத்யமாஹிதே ந தத்ர சௌஹ்ருதம் தர்மஹா சுவார்த்தார்த்தம் தத்தி நானியதா. அது எக்ஸ்பிளனேஷன் சொன்னாலே அவ கேட்டதுக்கு அது நாலஞ்சு ஸ்லோகத்துல சொல்லிட்டு அஹம் து சக்கியோ பஜதோபி ஜந்தூன் பஜாமி அமீஷாம் அனுவத்தி விற்பே யதா அதனோ லப்ததனே வினஷ்டே தச்சிந்தையானி அனிபிருதோ ஹி ந வேத அப்படின்னு சொல்ற. ஏவம் இந்த மாதிரி மதத்தோ ஜித லோக வேத ஸ்வானாம் ஹிவோ மை அனுவத்தையே அபலாகா மயா பரோக்ஷம் பஜதா திரோஹிதம் மாசூயிட்டும் மார்ஹத தற்பிரியம் பிரியாக. நீ இந்த மாதிரி எனக்கு பிரேம வச்சிருக்கேளே அது எப்படி வச்சிருக்கே தெரியுமா, ந பாரயேஹம் நிரவத்திய சம்யுஜாம் ஸ்வசாது கிருத்தியம் விபுதாயுஷாபிவஹ யா மா பஜன் துர்ஜர கேஹ ஸ்ருங்கலாஹ. கேஹ ஸ்ருங்கலா கேஹம் வீடு, வீடுங்கிறது வந்து சங்கிலிங்கிறார்,
ஏக சிங்கலா அது நமக்கு விலங்குங்கிற தங்க விலங்கா இருந்தாலும் இரும்பு விலங்கா இருந்தாலும் விலங்கு விலங்கு தானே. நீ சௌக்கியமா இருக்கலாம் வீட்டுல, அசௌக்கியமா இருக்கலாம் வீட்டுல, பட் வீடுங்கிறது விலங்குதான் அப்படிங்கிற இந்த இதுல பகவான அடையணுங்கிற இடத்துல இது விலங்கா மாறிடுறது இல்லையா. அதனாலதான் அந்த சிங்கல அதை வந்து துர்ஜனம், அதை வந்து கட் பண்ணிட்டு வருதுங்கிறது கஷ்டம். அதை விட்டுட்டு நீங்க வந்திருக்கேன் எத்தனை பேர் பண்ணுவா அப்படி, பகவானுக்காக அத்தனையும் தொடர்ந்து வரேன்னு சொல்லுவா, வந்துட்டு மனசால அதையே நினைச்சிட்டு இருப்பான் இல்லையா. ஐயோ இங்க வந்துட்டேனே, வீட்டுல குழந்தை அழுதோ, வீட்டுல நான் சரியா சாதம் வச்சேனோ இல்லையோ, அது மூடினேனோ இல்லையோ, இது தந்தேனோ இல்லையோ, வீட்டை பூட்டினேனோ, இதேதானே யோசனை வந்துட்டு இருக்கும். நீங்க எதையான யோசனை பண்றேன், அத்தனையும் விட்டுட்டு திறந்துட்டு நான் வந்திருக்கேன் அந்த மாதிரி வந்திருக்கேன். நீங்க உங்களை எத்தனை ஜென்மத்துக்கும் என்ன கடனாளிதான். யா மா பஜன் துர்ஜர கேக சிக்கலாக சம்ருஷ்ச எது தது வகா பிரதியாது சாதுனா. அது வந்து இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லம்மா, இப்ப இதனால பதில் கூட பண்ண முடியாது. அதனால நீங்க இவ்வளவு ஆசைப்பட்டு என்கிட்ட வந்திருக்கேன், நீங்க கேக்குறத நான் கொடுக்கலன்னா என்ன பிரயோஜனமே இல்லை, வாங்க இவன் அப்படி இருந்து வாங்குவோன்னுட்டு இப்ப ராசக்கிரீட ஆரம்பம். அதுதான் இதை பாடி இது பண்ணி எல்லாம் பண்ணதும் 32வது தசகத்துல அவளை எல்லாத்தையும் சொல்லி அவளோட அக்னாலேஜ் பண்ணிட்டு அப்புறம் அவளை அழிச்சின்னு போறதுக்கு இது பண்றான். 33வது அத்தியாயம் இந்த ராசக்கிரீட ராச பஞ்சாத்தியாயில 5வது, அந்த 5வதுலதான் இவா அதாவது இதுல இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குன்னா, இவெல்லாம் அங்கேருந்து வந்திருக்கா அப்படின்னா அவளோட சூக்ம சரீரம் வந்திருக்கு. இதுல இருந்து ஸ்தூல சரீரத்துக்கும் இருக்கும் சம்பந்தம் இல்லை. அதான் சொன்னேன் மூணு கிளாசிபிகேஷன், மூணு சித்தாந்தங்கள் ராசலையில சொன்னேன். சரீர சம்பந்தம் இல்லாம நடக்கிறது, சரீரம் இருக்கிற மாதிரி சூக்ம சரீரத்துல வர அந்த அந்த இது இங்க நடக்கிறது. இவளுக்கு தாங்க அப்படி வந்தோம், இப்படி மாறி இருக்கோம், பகவான் இப்படி கொடுத்துருக்கான், நாங்க இந்த மாதிரி இருக்கோம், ஒண்ணுமே தெரியலையே லைச்சுடுற. அதுதான் அதுதான் இங்க டிஸ்கிரைப் பண்ற அந்த யார் யார் எப்படி இப்படி பண்ணினா அப்படிங்கறது. இத வந்து நம்ம இதுல நாராயணத்துல இன்னும் அழகாக, அதாவது இதுல இதுல இருக்கிற அதே தத்துவங்கள் தான், இதே ஸ்லோகங்கள் தான், பட் அதை வந்து அதுல இன்னும் அழகா சொல்றதுக்கு இன்னும் சௌக்கியமா இருக்கிற மாதிரி தெரியறது அந்த மாதிரி சொல்றிருக்க. இதுல பதங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுல இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும் வேற ஒண்ணு இல்லை. அதாவது 33ல இந்த மாதிரி நான் எத்தனை ஜென்மங்களுக்கு உங்களுக்கு கடன்பட்டு உங்க கடன் நடக்கிறதுன்னு எனக்கு தெரியலமா, வாங்கோ அப்படின்னு அங்க அழிச்சுக்கோம். இது இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த ராசக்கிரீடைங்கிறது ஏதோ ஒரு நாள் ராத்திரி வா வந்து வந்தா வாடினா அப்படி அப்படியே தப்பா புரிஞ்சுக்க கூடாது. 6 மாசம் நடக்கிறது, 6 மாசம் நான் ஸ்டாப்பா ஆட முடியுமா யோசிச்சு பாருங்க. 6 மணி நேரம் ஆடுறதுக்குள்ள பசு பசுன்னு போய் ட்ரெஸ் மாத்திக்கணும், வெட்டு கொட்டும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி பிரம்ம ராத்திரின்னு பேர் இருக்கு, ராத்திரிஹி அப்படின்னு ஆரம்பிச்சார் பகவான பீதா ராத்ரிஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஸ்லோகமே. ராத்ரிஹி அப்படின்னா ப்ளூரல், எத்தனை நாள் நடக்குது அது பாட்டுக்கு நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்ன யாருக்கும் தெரியாது. இத்தம் பாக இதுல சொல்ற 33வதுல ஸ்ரீ சுக வாச்ச, இத்தம் பகவதோ கோபியா சுத்வா வாச்ச சுபேஷராக ஜகு விரகஜம் தாபம் ததங்கோபஜித ஆசிஷா. இந்த மாதிரி பகவானே தானே தன் வாக்கால இவளை அக்னாலேஜ் பண்ணி வாங்கோ உங்களுக்கு இது படி பண்ணலாம். இவ வரும்போது ஒவ்வொரு கோபிக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணன், ஒவ்வொரு கோபிக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணன். பிரம்மா வந்தாராம், இங்க என்னமோ நடக்கிறது, எல்லாரும் ஏதோ சொல்றாளே, இதெல்லாம் இது மரியாதைக்கு லோக மரியாதை சரியா இல்லையே, தர்மம் எல்லாம் தவறி போறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சந்தேகத்தோட வந்தாராம். பிரம்மா ரஜோகோணத்துக்கு அதிபதி இல்லையா, அதனால அப்படிதான் தோணும். கிருஷ்ணனுக்கு தெரியும் அவர் எங்கேயிருந்து வராரோ இல்லையோ, அவர் வரைச்சு அவர் வேடிக்கை பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, பிரம்மா அங்க கிட்ட வரைச்சே அங்க கோபியே காணும், ஒரு கோபிக்கு ஒரு கிருஷ்ணன் தானே இருந்தா, அந்த கோபியும் கிருஷ்ணன் ஆயிட்டான். இவெல்லாம் ஆடி இருக்கிற பார்த்தா கிருஷ்ண கிருஷ்ணனோட ஆடிட்டு இருக்கான். பிரம்மா வந்து பார்த்தாரு, என்னமோ சொன்னாலே அதெல்லாம் ஒண்ணும் காணும், பாவம் கிருஷ்ண கிருஷ்ணனோட ஆடிட்டு இருக்கான், சரி சரின்னு போயிட்டாராம். அதுக்கப்புறம் மறுபடியும் கோபியம், ஒரு கோபிக்கு ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபி அங்கனாம் அங்கனாம் அந்தரைய மாதவகா, அந்த மாதிரி ரெண்டு அங்கனாக்குள்ள ஒரு மாதவன், ரெண்டு மாதவாளுக்குள்ள ஒரு ஒரு கோபி, அந்த மாதிரி மண்டலம் ஃபார்ம் பண்ணிருந்து ராசம்னா அது போல ரெண்டு பேர் தோல்ல கை போட்டுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் சுத்திட்டு இப்படி வட்டமா நின்று நடுவில் நின்று ஆடுற டான்ஸுக்கு பேரு ராசம்னு பேரு. சுத்தி சுத்தி ஆடும்போது அதுல பாருங்க, ஆடி பாடி வாத்திய வாசி எல்லாம் பண்ற, அது ரெண்டும் எப்படி பண்ண முடியும். அதுல நிறைய ஸ்லோகங்கள் அந்த மாதிரி சொல்லிருக்கு, ஒத்தி வந்து அது என்ன மாதிரி தாளம் அது அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அந்த ஸ்லோகங்களை நான் ஸ்லோக ஸ்லோகமா படிச்சு சொல்லாட்டாலும் சிலதுக்கு அர்த்தமானவங்களுக்கு சொல்லணும் இல்லையா. அதுல சில பேர் ஒத்தி வந்து ரொம்ப அழகான ராகத்துல அதாவது கிருஷ்ணன் எப்படி அந்த ஸ்வரங்கள்லாம் ரசிப்பான் அப்படிங்கிற போல அவருக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வரம் எல்லாம் போட்டு பாடினாலாம் கிருஷ்ணன் ஆஹா வெரி குட் அப்படின்னு நான் ஆடிட்டே இருக்கும்போது இது அத்தனையும் அவ அத்தனை நல்லா பாடுறாளேன்னு உடனே அவ ரசிக்கிறான். உடனே உடனே துருவ அதாவது அந்த துருவ தாளம் எல்லாம் போட்டுட்டு விருகுன்னு தாளம் போட்டு அவன் இன்னும் ரசிக்கிற போல இன்னும் பாடின உடனே சபாஷ்னு சொல்லி அவளுக்கு வந்து ஒரு பிரைஸ் வேற கொடுக்குறாங்க. இவ பாடுறது அது உடனே இன்னுத்தி வந்து தாளம் போடுறா,
அது போல ஒருத்தர் பாடுறா, ஒருத்தர் தாளம் போடுறா, ஒருத்தர் வாசிக்கிறா, ஒருத்தர் ஆடுறா, எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஆனா எல்லாரும் ஆடிட்டு இருக்கோம். எல்லாமே எப்படி பண்ண சாத்தியம்? இதெல்லாம் சாதாரணமா நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் இல்லையா? அதனால இந்த ஸ்லோகங்களை சொல்றேன். இப்படி எல்லாம் பண்ணிட்டோ இதெல்லாம் அந்த பார்த்த உடனே அவர் அங்க போன உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த அப்பதான் யாரும் பார்க்காதவளெல்லாம் பார்க்கலன்னா கஷ்டமா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து பாக்குறாரு ஆகாசத்துல இருந்து. ஆச்சரியப்பட்டோம், ஏ அப்படின்னு என்னமோ நடக்கிறது இங்க, இதெல்லாம் பாக்குறதெல்லாம் மிஸ் பண்றாளேன்னு அவர் எங்க இருந்த இடத்துல இருந்து அவர் மிஸ் அவர் போய் கூப்பிட்டு வந்தா மிஸ் பண்ணிடுவாரு. சோ இந்த இடத்துல இருந்து கை தட்டினாரு, ஏய் வாங்க 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 இங்க எல்லாம் நடக்கிறது வந்து பாருங்கோ அப்படின்னு கூப்பிடுறாராம். இது அப்படியே பட்டது போட்டோ எடுத்து காமிச்சிருக்காரு. நம்ம ராசகிரீடை மாத்திரம் இதுல பாகவதத்துல ரொம்ப நல்லா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, அதைதான் அவர் அப்படியே எடுத்திருக்காரு. இன்னும் நமக்கு புரியற மாதிரி சின்ன ஸ்லோகங்கள்ல முடிச்சுட்டாரு இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் ரொம்பவே ரசிக்கும்படியா வருது அப்படின்னு. அதனால இப்போ நான் ராசகிரீடைக்கு நாராயணத்துல இருந்து படிச்சு விடுறேன். நீங்களும் எல்லாரும் அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதை பார்த்து பாத்துக்கோங்க. கேஷ பாஷ திருத பிஞ்சி காவிதி சஞ்சலன் மகர குண்டலம் ஹாரஜால வன மாலிகா லலிதம் அங்கராக கன சௌரபம் பீத சேல திருத காஞ்சி காஞ்சிதமு தஞ்சதம் சுமணி நூபுரம் ராச கேளி பரிபூஷிதம் தவஹி ரூபமேஷ கலையாமகே. பண்ணிருக்க இந்த டிரெஸ் பார்த்துட்டோம் சொல்ற பாருங்க, சர்வேஸ்வரனான கோபாலன் அது அந்த சௌலபியம் அப்படி வரா. அந்த மாதிரி அவனை வச்சுட்டு நம்ம இது தியானம் பண்ணணும். ராசகே அந்த ராசகேலி பரிபூஷித்தம், ராசகேலி ஆடணுங்கிறதுக்காக பரிபூஷித்தம் அப்படி அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கியே அந்த ரூபத்தை நாங்க தியானம் பண்றோம்னு சொல்லி ஆரம்பிக்கிற அந்த ரூபத்துல கிருஷ்ணனை தியானம் பண்ணுவோம். பண்ணிட்டு இது மேல படிக்கணும். தாவதேவ கிருத்த மண்டனே கலித கஞ்சுலி கக்குஜ மண்டலே கண்டலோல மணிகுண்டலே யுவதி மண்டலே த பரிமண்டலே அந்த ராசகல சுந்தரி யுகடம் இந்திரா ரமண சஞ்சரன் மஞ்சுலாம் ததனு ராச கேளி மயி கஞ்சனாப சமுபாததா வாசுதேவ தவ பாசமானமிக ராச கேளி ரச சௌரபம் தூரத்தோப்பி கலு நாரதா கதிதம் ஆகலைய குதுகாகுலா வேஷ பூஷண விலாச பேஷல விலாசினே சத சமாவிருதா நாகதோ யுகபதாகதா வியதி வேகதோ தசுர மண்டலி. இப்ப நான் சொன்னேனே அது இருந்தா சொல்ற வாசுதேவ தவ பாசமானமிக ராசகேலி ரச சௌரபம் அதை பார்த்து பாக்குறதுக்கு தூர தோப்பி தூரக்கேந்து வந்துட்டார். யாரு? நாரதா. நாரதர் வந்து பார்த்த உடனே தூர கேந்தே ஜெய் வாங்கோ வாங்கோ இங்க மிஸ் பண்றேன்னு கூப்பிடலாம். நாரதா கதித்தம் ஆக்கலைய குத்துக்காக்கல இங்க இருந்து கூப்பிடுற வாங்க 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 மிஸ் பண்றே வாங்க ஓடி வந்துட்டானா அங்க இருந்து எல்லாரும் வேஷ பூஷணம் எல்லாம் வேஷம் கேஷம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு எல்லாம் வந்து பாக்கிட்டு வந்துட்டான். அதை பார்த்து சதசமாவிருதா நூத்துக்கணக்கான பேர் அங்க ஆடியன்ஸ் இங்க மாத்திரமா இங்க யாரு இருக்கா தெரியாது. அங்க ஆகாசத்துல அத்தனை பேர் வந்துட்டானா. நாக்கத்தோ ஸ்வர்கத்துல இருந்து யுகபத் ஜோடி ஜோடியா வராளாம். எல்லாரும் விமானத்துல ஜோடி ஜோடியா இருந்து ஆகாசத்துல வந்து இப்படி பாக்குறான். அங்கிருந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் வியத்தி ஆகாசத்துல வேகத்தோ வேக வேகமா வந்தானா சுரமண்டலி. இவா அங்க போட்டபால அவ அங்க மண்டலி போட்டுனா அங்கே இருந்து பாத்துட்டு இருக்காளாம். ஆஹா என்ன ஆடிட்டு இருக்கா அப்படின்னு. வேணுநாத கிருத்த தான வேணுநாத கிருத்த தான தான கலகான ராககதி யோஜனா லோபனீய மிருது பாத பாத கிருத்த தால மேலன மனோகரம் பாணி சங்கணித கங்கணம் முகுர சம்பலம்பித கராம்புஜம் சோணி பிம்பத சலம்பரம் பஜத ராச கேளி ரசடம்பரம். அவளுக்கு தாளம் போடுறதுக்கு வாத்தியம் வாசிக்கிறதுக்கு என்னென்ன எது வாத்தியம் எது தாளம் அப்படின்னு அவ கங்கணம் போட்டுருக்கா இல்லையா, அத ஜல் ஜல்லுங்கிறதா காலில் போட்டுக்கிற சிலைங்கெல்லாம் ஜல் ஜல் அப்படிங்கிறதா அது ஜல்லுங்கிறது இது ஜல்லுங்கிறது இதுதான் தாளம். அதை போட்டுட்டு வேற என்ன இதுனாக்கா இவாளே பாடிட்டு இருக்கா இவாளே வாசிட்டு இருக்கா இல்லையா அந்த மாதிரி. அப்போ இடுப்புல இருக்க அந்த ஒட்டியான மேலே ஆடுறது பார்த்தீங்கன்னா அதுதான் சோனி பிம்பத சிலம்பு. அது அந்த மாதிரி வச்சுட்டு இந்த வேணும்னால இவன் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் வச்சுட்டு இவன் பாடிட்டு ஆடிட்டே இருக்கும் போது எப்படி என்ன போச்சுன்னே தெரியல அவ்வளோ ரசிக்கிற அவளே என்ஜாய் பண்ணிட்டு கிருஷ்ணனோட ஆடிட்டு இருக்கா. அந்த அந்த சமயத்துல என்ன ஆகுது ஸ்ரத்தையா விரசிதானு கான கிருத்த தார தார மதுரஸ்வரே நர்த்தனே த லலிதாங்கஹார லலிதாங்கஹார மணிபூஷணி சம்மதேன கிருஷ புஷ்ப வர்ஷ மலம் உன்மிஷத்தி விஷதாம்புலம் சின்மயே த்வயி நிலீயமானம் இவ சம்மு மோக சபுதூகுலம். ஆனந்த சின்மயனே சரணம் சொல்றீங்களோ இல்லையோ குருவாயப்பனுக்கு அந்த ஆனந்த சின்மயனேன்னு இருக்கிறதுனால ஆனந்தமயமான சின்மயனான பகவானோட வரவிக்கிறா. அங்க சரீர சம்பந்தத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் சின்மையே துவையி நிலீன அப்படிங்கிற அங்கே மேல இருந்து புஷ்ப வருஷம் பண்றானா எல்லாரும் பார்த்து பார்த்தா சந்தோஷம் தாங்காம அப்படியே தேவர்கள் கூட்டம் சித்ரூபியான உங்ககிட்ட அப்படி ஒரு லயத்தாடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவளும் மோகிச்சு போயிட்டா.
எல்லாருக்கும் ஆசை இங்க வரணும்னு ஆசை, ஐயோ இவெல்லாம் ஆடி இந்த கலை அப்படி வரணும்னு ஆசை. ஆனா வர முடியல, யாரும் கிட்ட வர முடியல. பாக்குறா ஆடி 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 களைச்சு போயிடுறா, களைச்சு போய் அப்படியே வேர்த்து போட்டுறதா, இங்கெல்லாம் வேர்வை அங்கெல்லாம் வழி தொடச்சுக்கிறதுக்கு டைம்ல ஆடுறா. ஸ்வின்ன சன்ன தனு வல்லரி ததனு காப்பி நாம பசுபாங்கனா காந்த மம்சம் அவலம்பதே ஸ்மதவதாந்தி பாரமு புலேக்ஷணா காச்சிதா சலித்த கொந்தலா நவ பட்டீர சார நவ சௌரபம் வஞ்சனேன தவ சஞ்சு சும்ப புஜ மஞ்சி தோரு புல காங்கூரம். தாம்பூலம் போட்டுருக்கா, அந்த தாம்பூலம் அப்படியே மேல சாஞ்சுண்டு அத தனக்கு தாம்பூல பிரசாதம் தனக்கு வேணுமா, அப்படியே சாஞ்சுண்டு அதை அப்படியே இழுத்துக்கிறானா ஒத்தி, அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன பண்றோன்னு தெரியல, அப்படியே களைப்பா இருக்கு சாஞ்சிக்கிறா போல சாஞ்சுன்னு அந்த தாம்பூலத்தை தான் வாங்கிக்கிறானா பிரசாதத்தை ஒத்தி. காப்பி கண்ட புவி சந்நிதாய நிஜ கண்டமா குலித்த குண்டலம் புண்ணிய பூர நிதிரன்பாப தவ போக சர்வித ரசாயனம் இந்திரா விகிருதி மந்திரம் புவன சுந்தரம் ஜீக்நடனாந்தரே துவாம வாப்பிய ததுரங்கனாக்கி முன சம்மதோன் மதத சாந்தரம். இதுல வாழ்க்கை வேற விதமான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசம் அந்த அனுபவிக்கிறா, அந்த அவாவா கிட்ட அவளுக்கு வேற தனியா ஒருத்தர் எங்கேயோ போய் நம்ம கிருஷ்ண கிட்ட இல்ல, அவாவா கிட்ட அந்த கிருஷ்ணன் நிக்கிறானே, அது அவளுக்கு தெரியறதே, அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதை அத்தனையும் அனுபவிச்சுட்டு இருக்கா. குண்டுல தசிச்சிருக்க தன்னோட கன்னத்தை அவன் கன்னத்துல வச்சு தேய்ச்சி ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கலாம், அந்த தாம்பூல ரசத்தெல்லாம் எடுத்துக்கலாம். இப்படியே பாட்டு பாடி பாட்டு பாடி பாட்டு பாடி இவ ஆடி இவ இங்க ஆடி அங்க ஆடி எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது இத பாக்குறதுக்கு ஆகாஷ்ல சந்திரன் ராத்திரி வேலை இல்லையா, சந்திரன் எல்லாம் வந்துருக்கான். பூர்ண சந்திரன் வந்து ஆச்சரியப்பட்டு அங்க பாத்துட்டு இருக்கானா, நட்சத்திர தாராகணங்கள் எல்லாம் நின்றுடுத்தும் அங்க எல்லாமே. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு, இந்த டைம்ல இது போகணும், இந்த கிரகம் இத்தனை நாள் கழிச்சு இங்க மூவ் ஆகும்னு சொல்ற. இனிமா இன்னைக்கு ஒரு ஏதோ பெயர்ச்சியாமே ராகு கேத்தும் ஏதோ நகர்றது, அது போல அந்தந்த கிரக நகரணம் மூலியம் அந்த கிரகங்கள் நகரணும், சந்திரன் நகரணும், அந்த நட்சத்திரங்கள் நகரணும், ஒண்ணும் நகரல, எல்லாம் அங்க அப்படியே வச்ச கண் வாங்காம அப்படியே பாத்துட்டு இருக்கான். அது முள்ள என்ன பண்றார், ஆடி 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 ஸ்லோவா அந்த இது பண்ணி அந்த டெம்போ பில்டப் பண்ணிட்டோம், அப்புறம் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அப்படியே சைலன்ஸ்க்கு வரணும். இப்ப நடராஜா ஸ்டாச்சு நம்ம பாக்குறோம் இல்லையா, நடராஜரோட படம் நீங்க அந்த ஸ்டாச்சு நீங்க பாத்தேன்னா, எல்லாரும் டான்ஸ் ஆடி வச்சுட்டு இருப்பான், அதை பார்த்தேன்னா அந்த கால் மேல அவரை கால இது பண்ணிட்டு இருக்கும்போது அவரை அந்த இது பாக்குற பிரபைக்கு நடுவில் பார்த்தா அவரோட தலை ஜடாமுடி இருக்கு இல்லையா, அது இப்படி இருக்கும் மேல வீழ்ச்சின்னு இருக்கும். அவர் நிக்கும் போது அது கீழேதானே வரணும், இல்ல அது மேலேயே நிக்கிறதே, அததான் இங்க சொல்ற அது மாதிரி சுத்தி 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 அது நிக்கும் போது இந்த ஸ்பீட்ல அது சுத்தினதுக்கு அது உடனே டக்குன்னு கீழே வந்துடாது, அது சுத்தி கொஞ்ச நாள் அப்படியே இருந்து அதுக்கப்புறமா கீழே இருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி இங்க கான மீஷ வீரத்தம் கிரமேண கில வாத்திய மேல நம்ம பாரதம் பிரம்ம சம்மத ரசாக்குலா சதசி கேவலம் நன்று துரங்கனா. அப்படியே மொள்ள 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 கிருஷ்ண எல்லாத்தையும் குறைச்சு அந்த கானத்தெல்லாம் குறைச்சு எல்லாம் சோவா வந்தா கூட இவன் இன்னும் சுத்திட்டே இருக்கான், சுத்திட்டே இருந்தவா டக்கு நின்று முடியுமோ, எப்ப நடராஜ ஸ்டாச்சு தலை இது கூட அதை விபத்தை பார்த்தா எப்படின்னு சொன்னேனோ அதே மாதிரி ஆடினாங்க டக்குன்னு சடன் பிரேக் எல்லாம் போட முடியாது, அது அத்தனை சுத்தின்னு இருக்கும் போது அந்த சுத்தி அந்த ஸ்பீடு குறைஞ்சி மொள்ள தானே கீழே வரணும், அந்த லெவலுக்கு கீழே இறங்கி வந்து கஷ்டம் இல்லையா. அப்போ பிரம்ம சம்மத ரசாக்குலா சதசி அந்த சதஸ்ல கேவலம் நன்றதும் அங்கனாக அந்த ஸ்திரீகள் மாத்திரம் ஆடிட்டு இருக்கா, அவன் மாத்திரம் இன்னும் சுத்தி சுத்தி ஆடிட்டே இருக்கான், அவளுக்கு தெரியல. நான் விதன்ன பிச்ச நீவி காம் கிமப்பி குந்தலீம் அப்பச்ச கஞ்சுலீம் ஜோதிஷாம் அப்பி கதம்பகம் திவி விலம்பித்தம் கிமர கிவபரம் ப்ருவே. ஜோதிஷாம் அப்பி கதம்பகம் அந்த ஆகாசத்துல இருக்கிற எல்லாமே நின்றுடுத்தோ, இவா நிக்கிறான் மத்த இவா முள்ள சுத்தின் இருக்கா, அதெல்லாம் சுத்த வேண்டியதெல்லாம் எதுவோ அதெல்லாம் நின்றுடுத்தோ, இவா நிக்க வேண்டியவா இவன் என்ன சுத்தின் இருக்கா, அங்க அத்தனை ஒரு இதுக்கு வந்துருத்தோம், மூச்சு விட கூட இல்ல அப்படி நின்றுடுத்தோம். அப்போ அந்த அப்படியே அந்த சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிடுற ஒவ்வொருத்தரும், அந்த சந்தோஷத்தோட எல்லைக்கு போய் திரும்பி வர முடியல, அந்த மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டோ அப்ப டக்குன்னு நிறுத்துறான், அது பகவானால் தானே முடியும், ஏன்னா அவன் காமம்ங்கிறது இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது. இவன் அத்தனை மாதிரி சுத்திட்டே இருக்கும் போது எல்லாம் அந்த மோத சீனி புவனம் விலாப்பிய வீழ்த்தின் சமாப்பி அந்த விளையாட்டை நிறுத்தினான் அப்படிங்கிற இதுல சொல்ற. மோத சீனி புவனம் விலாப்பிய விகிருத்தி சமாப்பிய தத்தோ விபோ கேளி சம்ருதித நிர்மலாங்க நவ கர்மலேஷ சுபகாத்மனாம் மன்மதா சகன சேதசாம் பசுபயோஷிதாம் சுகுத சோதிதா தாவதா கலித மூர்த்திராததித மாரவீர பரமோத்சவம்.
சதமனோகரம். இங்க யமுனா புலினத்துல ஆடி நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வேட்டு கொட்டு இதுவா போச்சு இல்லையா, நிறுத்திட்டு வாங்கோ இங்க அப்ப ஜலத்துல போய் ஆடலாம். யமுனைக்குள்ள போற யமுனாந்தல இறங்கி அந்த ஜலத்துல அது மறுபடியும் தொடர்றது. அங்க பண்ணி முடிச்ச உடனே அங்கிட்டு மறுபடியும் அந்த காட்டுக்கு வரா, அந்த காட்டுல அழிச்சிட்டு போயிட்டு அங்க ஆடிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஆடுறதே கஷ்டம், இங்க முடிச்சு அப்புறம் ஜலத்துல முடிச்சு அங்கிட்டு மறுபடியும் காணன அங்க போய் முடிச்சு எல்லாத்துலயும் மாறி மாறி இப்படி ஆடிட்டே இருக்கான். அதைதான் சொல்றான், எத்தனை வருஷம் நடந்தது இது, இப்ப மாசக்கணக்குல நடக்கிறது. ராத்திரி ஹி, இதுக்கு பிரம்மராத்திரின்னு பேரு. அது சொல்றான், இப்ப கடைசியில இங்க என்னாச்சு, இவாள்லாம் இப்படி ஆடிட்டு இருக்காளே, என்னமா ஆடிட்டு இருக்கா, என்ன நன்னா இருக்கு. நாமளும் நாரதர் வந்தாராம், அவருக்கு ரொம்ப ஆசையா இருந்தான். பிருந்தாவனம் நுழைஞ்சிட்டு ஐயோ இத்தனை நன்னா இருக்கு, இத்தனை நன்னா இருக்கே, ராதாதேவி கிட்ட கேட்கிறேன், எனக்கும் ஆசையா இருக்கேன், என்ன பண்ணணும், எனக்கும் அங்க போய் ஆடணும் ஆசையா இருக்கேன், அவளோட சேரணும் போல இருக்கேன், அவளைதானே இங்க வா அப்படின்னு ராதா குண்டன்னு அங்க இடம் இருக்கு, அந்த ராதா குண்டத்துல குளிச்சுட்டு வா அப்படிங்கிறானா. ராதா குண்டத்துல அவர் குளிச்சுட்டு வந்த உடனே நாரதர் நாரதி ஆயிட்டார், தன்னோட ஆண் தன்மையை அவர் திறந்துட்டார் இல்லையா. அவளுக்கெல்லாம் அவாவா நம்ம ஆண் பெண்ணுங்கிற அந்த வித்தியாசம் எல்லாம் இருக்கக்கூடாது, ஜீவன் தானே அதை விட சேரணும். அப்படி வந்த உடனே ராதாதேவி அனுகிரகம் பண்ணி இப்ப போ அப்படின்னு நினைச்சு அவரும் அங்க போயிடுறாரு ஆடுறதுக்கு. அப்போ எல்லாம் பண்ணப்போ பரமேஸ்வரன் எனக்கு ஆசையா இருந்ததுதான், அவர் வந்து பார்த்தாராம், அவர் வந்து பார்த்துட்டு நானும் இங்க சேரணும். கிருஷ்ணன் ஆடிட்டு இருக்கான், வரிசையா வளர சுத்திட்டு இருக்கான், கிருஷ்ணன் பார்த்துட்டான், இவருக்கு இதுக்கெல்லாம் இப்ப இடம் கிடையாது அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணியாச்சு, அதனால நான் வந்து இதுல சேரணுமே அப்படின்னு பாக்கச்சு. அவர் என்ன பண்ற, எல்லாரும் வரிசையா நில்லுங்கோ, நான் வந்து முதல்ல இருந்து ஒவ்வொருத்தர்கிட்டயா வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு உடனே இந்த கடைசியில நின்றுட்டு இருக்காராம். வந்து வந்து கிருஷ்ணன் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்த உடனே கடைசியில வந்த உடனே இவர் வந்திருக்காருன்னு பார்த்த உடனே ஆஹா இது கிடையாது கிருஷ்ணன், உடனே ராதா கிட்ட போற, என்னையும் ஒரு இது மாத்திடுமா அப்படின்னு அவரை மாத்தி அங்க போன நிக்க வச்சா கூட அவர் பரமேஸ்வரன் இவருக்கு தெரியுமோ இல்லையோ, இவர் கடைசியில இருந்தா அவர் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார், அவர் முதல்ல இருந்து அவர் கடைசியில இருந்து ஆரம்பிக்கிறார், கூட அவருக்கு இடம் கிடைக்கல, ஒருத்தருக்கும் கொடுக்கல, கிடையாதுன்னு விட்டார், இங்க கிடையாது இது வாழ்க்கை மட்டும்தான் நீங்க போயிட்டு வாங்கோன்னு விட்டார். அதுதான் இங்க சொல்றா, யார் ஆசைப்பட்டு வந்தாலும் வாழ்க்கைலாம் கிடைக்கலையே. காமினீதி யாமினி சுகலு காமனி யகனி தேபவான் பூர்ண சம்மதர சார்ணவம் கமபி யோகிகம் யமனு பாவயன் பிரம்ம சங்கரமு காண பேஹ பசுபாங்கனா சுபகுமானயன் பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ண பரிபாஹிமாம் பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ண பரிபாஹிமாம். இடத்துல ரொம்ப அழகா முடிச்சிருக்காரு இவர், பட்டதிரி என்ன எசன்ஸ் அப்படியே புழிஞ்சு கொடுத்துட்டேன், அதனாலதான் இதை படிச்சேன் நானு, அதுலயும் இதேதான் சொல்லியிருக்கா. பட் இவரோட படிக்கிறது இன்னும் சுலபமா இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா எல்லா இடத்துலயும் போய் வந்தார் அப்படிங்கறத சொல்லிட்டான் இல்லையா. காமனீய கனிதே பகவானே பக்தலோக கமனீய ரூப, நீ உன்கிட்ட என்ன மாதிரி ரூபம், உன்கிட்ட யார் வர முடியும், பக்த லோகங்களுக்கு மட்டும்தான் நீ கிடைப்ப, பக்தர்களா இருந்தாதான் உன்கிட்ட வர முடியும், அதனால பக்தலோக கமனீய ரூபத்தை நீ எடுத்துட்டு இருக்க, கமனியா அழகா இருக்க, இயற்கை இயற்கையாவே அழகு வாய்ந்தவனே கிருஷ்ணா. என்ன பண்ணிருக்கேனே தெரியுமா, கமபி யோகி கம்யம் அனுபவம் பூர்ண சம்மத சார்ணவம் கமபி யோகி கம்யம். இங்க வந்தவாள்னா ராசக்கிரீடை ஆடுறதுக்கு வரேன்னா எந்த பாவத்துல வந்தா, யோகி பாவத்துல வந்தா, யோகிகளா இருந்தா கடைசியில தியானமானதும் லயம் ஆயிடும் இல்லையா, தன்மயம் ஆயிடுவான். அந்த பாவத்துல வந்து ஒன்ன தவிர வேற ஒண்ணுமே இல்லாம எப்போ தியானம் பண்ணி பண்ணி பகவானோட அந்த தியானம் சித்திச்சப்போ லயம் ஆயிடுறதோ அதுக்குள்ள போய் டோட்டல் அத்வைத்தம் ஆயிடுறதோ அந்த மாதிரி இவாள் வந்திருக்கா. அந்த மாதிரி ஒரு இதை நீ ஆடிட்டு இருக்கும் போது பூர்ண சம்மத ரசார்ணவம் கமபி யோகி கவியம் அனுபாவையும் பிரம்ம சங்கர முகானபி இஹ, பிரம்மாவோ சங்கரனோ அவள்லாம் இங்க வந்தா கூட அவளுக்கு நன்னோ அப்படின்னு சொல்ல அவள்லாம் அனுப்பிச்சுட்டு நீ கொடுக்கல, ஒருத்தருக்கும் கொடுக்கல. ஏன், பசுபாங்கனாசு பகுமானயம், பசுபா அங்கனா பசுபான மாடு மேய்க்கிற அந்த ஸ்திரீகள் யாரு, கோபஸ்திரீகள் கோபிகைகள், அவளாக பகுமானயம், அவளுக்கு பகுமானம் பண்ண இல்ல இல்ல, இது வந்து ராசம் ஒன்லி ஃபார் தேம், நாட் ஃபார் யூ, நாட் ஃபார் எனிபடி எல்ஸ், ராசம்னா கோபி தான், கோபினா ராசம் தான், அதனால கிருஷ்ணனோட ராசலீலைங்கிறது கோபிகளோட மட்டும்தான் நடக்கும். அவ எப்போ அந்த யோகி பாவத்துல வந்து சேர்ந்தாலும் அவளுக்கு மட்டும்தான் கொடுத்தது, பிரம்மாக்கும் கிடையாது, சங்கரனுக்கும் கிடையாது, வேற யாருக்கும் கிடையாது, அதனால யாரும் ஆசைப்படக்கூடாது. அவளை மாதிரி கோபிகளானா மட்டும்தான் கிருஷ்ணன் கிட்ட போய் ராசம் அடைய முடியும் அப்படிங்கறத இங்க சொல்லிட்டார். பகுமானேன் அவளை பண்ணிட்டு நீ அப்படி பண்ணி கேப்பா, பக்தையே பக்த லோக கமனிய ரூபா, அவள் அந்த மாதிரி ஒரு பக்தி வச்சிருக்கா. பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நாரத பக்தி சூத்திரம்னு இருக்கு, அவர் சொன்ன கோபிகளை பாருங்க அதுதான் பக்தி அப்படின்னு விட்டார்.
அதனால பக்திக்கு டெபினேஷனே கோபி தான் அப்படின்னு எப்ப சொன்னாரோ அந்த பக்தலோகங்கள் பக்த லோகத்துல இருக்கிற அந்த கோபிகளுக்கு மாத்திரம் தான் என்ட்ரி எங்க, வேற யாருக்கும் என்ட்ரி கிடையாது அப்படின்னு நீ பண்ணி காமிச்சுட்டியா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி இங்க முடிக்கிறார். காமினி யாமினீஷு கலு காமனி தேபவான் பூர்ண சம்மதர சார்ணவம் கமபி யோகி கம்ய மனுபாவையன் பிரம்ம சங்கரமு கானபீஹ பசுபாங்கனாசு பகுமானயன் பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ண பரிபாகி மாம் பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ண பரிபாகி மாம் பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ண பரிபாகி மாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம், அதனாலதான் சொல்றோம் கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோபிகளுக்கு ஜீவனத்துக்கே ஸ்மரணமானது கிருஷ்ணன். அவ உயிரோடு இருக்கணும் அப்படின்னாலே கிருஷ்ணன் தான், கிருஷ்ணன் இல்லாம அவ உயிர் பறிக்க மாட்டா. அதனால கிருஷ்ணன் இல்லாம பிராணனே எப்போ இல்லையோ அப்ப அவளுக்கு மட்டும் தானே அங்க அருகிறேன். இப்ப நாம கூட சொல்லுவோம் ஐயோ நீ இல்லாம நான் இல்லைன்னு சொல்லுவோம், யார் இல்லாம எல்லாம் இருப்போம் சொல்றதுதான் அப்படி, யாராவது யார் இல்லாம நான் இருக்கேன் சொல்றோம், யாராவது இருப்போமோ அதெல்லாம் சும்மா அப்படிதான். அதான் சொல்றேன் திருப்பி அதுதான் அதை எடுக்கணும் வேண்டாம். அது இது பண்ண போனா அதுலதான் துவாத்திரம் சொத்தேகம் முடிச்சுட்டு 33வது அத்தியாயத்துலதான் இந்த இது சொல்ற கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இதெல்லாம் சொல்லி முடிச்சு இந்த மாதிரி அவளுக்குன்னு இடம் கொடுத்துருக்கான். பகவான் வந்து பக்த லோகம் மாத்திரம் தான் போக முடியும், இது யாருக்கும் இல்லைன்னு சொல்லி கிளியரா சொல்லி வருங்க முடிக்கிறாரு இல்லையா. சுகபிரமம் அப்படியே சொல்லின்னு வரார் இல்லையா கதையை. இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே பரீட்சத்துக்கு சந்தேகம் வருது. பரீட்சித் ராஜா கேக்குறான், சம்ஸ்தாபனாய தர்மசிய பிரசமாய பிரசமாய இதரஸ்யச்ச அவதீர்ணோஹி பகவான் அம்சேன ஜெகதீஸ்வரா ச கதம் தர்ம சேதூனாம் பக்தா கர்த்தா அபிரக்ஷிதா பிரதீபம் ஆச்சரித் பிரம்மன் பரதாராபிமர்சனம். அவர் பண்ணது நியாயமா, நீ சொல்றியே பகவான் வந்து தர்மத்தை சப்தாரம் பண்ணதுக்குத்தானே அவதாரம் பண்ணிருக்கான், நீ சொன்னதெல்லாம் சரி எல்லாம் நல்லாதான் இருக்கு கேக்கிறதுக்கு, ஆனா கூட இந்த மாதிரி அவள் எல்லாம் வீட்டுல காரியம் பண்ணிருந்ததுவா அவள் எல்லாம் பத்தி சுதான்வயான் ராத்திரி பாந்தவான் அதிவிரங்கியதே கிருஷ்ணா தான் அப்படின்னு சொல்றானே, உன்னோட அத்திக்கத்துக்கு வந்துட்டா அப்படின்னு சொன்னேன் அப்ப அவள் எல்லாம் விட்டுட்டு வந்தான் தானே ஆச்சு, இவ கூப்பிடலாமா அப்படி அவ அவளுக்கு அவ தர்மத்துல அவ இருங்கோன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டோம் அவளை இங்க வாங்கோன்னு சொல்லி கூப்பிடுவானே அப்புறம் அவ வருவானே அப்புறம் இது பண்ணினா தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு வந்த பகவான் இப்படி பண்ணலாமா இது நியாயமானு கேக்குறான். எல்லாரோட மனசுல இருக்க கேள்விதான் அவன் கேக்குறான், எத்தனை பேருக்கு இத்தனை படிச்சாலும் எத்தனை சொன்னாலும் அந்த சந்தேகம்ன்றது ஒண்ணு, சந்தேகம் தீராத வியாதி இல்லையா, அதனால சம்சயாத்மா வினசித்தின்ற போல இருக்கும், அதை நாம வந்து கேட்க முடியாதுங்கிறதுனால பரீட்சத்தை கேட்டுட்டான். பரீட்சத்துக்கு பகவான் சுகபிரமம் பதில் சொல்றார். அவர் சொல்றார், தர்ம வியதிக்கிரமோ திருஷ்ட ஈஸ்வரானாம் சாகசம் தேஜியசாம் நதோஷாய வன்னே சர்வ புஜோயதா. அதாவது அவதார புருஷால எல்லாம் எல்லாத்தையும் நீ க்வெஸ்சன் பண்ண முடியாது, அவதார புருஷர்களா வந்தவாளுக்கு அவ செய்யற காரியமெல்லாம் நம்ம செய்ய முடியாது, அவ சொன்னதை நம்ம செய்யணும், அவ செய்யறத நம்ம செய்ய முடியாது செய்ய கூடாது என முடியாது. பரமேஸ்வரன் அத்தனை பேர் ஆதகால விஷம் வந்தது எல்லாரும் ஐயோ ஐயோ நான் எப்போ கேட்டா, அவர் என்ன பண்ணாரு அப்படியே கையில உருட்டி வச்சுன்னு அப்படியே போட்டு முழுங்கிறார். நீங்க முழுங்குவியா, கிருஷ்ணன் பிறந்த உடனே பூத்தனா மோஷம் வரதுக்கு முன்னாடி அவளோட விஷப்பால தான் சாப்பிட்டார், நீ இத்தினோண்டு பாட்டில் இத்தினோடு ஒரு சொட்டு விஷத்தை சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் கேள பண்ணுவியா. அவன் பண்ண காரியம் அத்தனை காரியம் பண்ணானே கிருஷ்ணா, கோவர்தனத்தை தூக்கிட்டு 7 நாள் 7 வயசு குழந்தை நின்றானே, நீ ஒரு கல்ல தூக்கிட்டு நில்ல ஒரு மணி நேரம் நில்ல ஒண்ணு பண்ண வேண்டாம், ஒரே கையில ஒரு கல்ல தூக்கிண்டு 1 hour ஒரு இடத்துல நில்ல காலை மாத்தாங்க முடியுமா, ஒண்ணு முடியாது, உன்னால எதுவுமே செய்ய முடியாது, அப்ப இது மாதிரி செய்யறதுக்கு நீ ஆசைப்படலாமா இல்லையா. அவதார புருஷர்கள் செய்யற காரியத்துக்கு பின்னால அர்த்தங்கள் உண்டு தத்துவங்கள் உண்டு, அதை புரிஞ்சுக்காம மேலோட்டமா பார்த்து இப்படிங்க சொல்லக்கூடாது. இதுல இன்னொன்னு என்னன்னா, இவன் எத்தனை நாள் நடந்ததுன்னு சொன்னேன், இது 6 மாசத்துக்கு மேல நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, பூலோகத்துல அந்த யமுனா தேடல்ல நடந்தது, அப்புறம் யமுனா நதிக்குள்ள நடந்தது, அப்புறம் கானன்ல நடந்தது, அவ சுத்தி சுத்தி ஆடிட்டு இருக்கான்னு சாதாரண மனுஷாலால் அது செய்ய முடியுமா, முதலே சொன்னேன் சரீர தர்மம் இல்ல அது சூக்ம சரீரம் போச்சுன்னு சொன்னேன். அப்போ இவாளுக்கு வந்து என்ன இருக்கணும், அப்போ 6 மாசமா இவ வீட்டுல இல்லைன்னா இவாளுக்கு எல்லாம் கோவம் வருமா, கிருஷ்ணன் இந்த மாதிரி அழிச்சுட்டு போயிட்டானே நம்ம பாத்துல பார்த்து வாமே எல்லாம் காணாம போயிட்டாளே நீ கோவச்சுக்கணும் இல்லையோ, ஒருத்தருக்கும் கோவமே வரலையே கிருஷ்ணன் மேல, ஏன்னா யாராத்து மாமையும் காணாம போல அவத்து மாமே அங்கேயேதான் இருக்கா, அது என்ன ஆச்சு. அப்போ அந்த குழந்தைகளுக்கும் அவ ஆத்துல அவளை அவ மிஸ் பண்ணிருக்கணும் இல்லையோ, எல்லாரத்துலயும் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, மாடு கறக்குறது பால் கறக்குறது தயிர் சாதம் போடுறது சாம்பார்ல குழம்புன்னா குழம்பு போடுற நீ குழம்புன்னு போனான்னு சொன்னேன், ஆனாலும் அவன் போனது இந்த சிந்த சரீரம் இருக்க அந்த சரீரம் போயிடுதுனா, அப்ப இந்த சரீரத்துக்கு உயிர் கொடுத்தது கிருஷ்ணன், இந்த சூக்ம ரூபத்துல அவ அங்க வந்ததுனால அவளுக்கு இங்க தர்ம லோபம் ஆகக்கூடாது, அதனால இவாளுக்கு பாதராக கூடாது, அதுக்கப்புறமா தொந்தரவு வரக்கூடாது, தர்மத்துக்கு வெதிக்கிரமம் ஆகக்கூடாதுன்னு அத்தனை கோபிகளும் அத்தனை கிருஷ்ணனா வந்த அந்த கிருஷ்ணனுக்கு
அத்தனை கோபிகள் வீட்டுல அத்தனை கோபியரா வர்றதுக்கு எவ்வளவு நாழி ஆகும்? அத்தனை மாடு கண்ணு ஒரு வருஷமா இருந்தாலும் இல்லையோ, அந்த நசிங்க போன டிஃபன் பாக்ஸ் முதல் கொண்டு ஆன கிருஷ்ணனுக்கு அந்தந்த வீட்டுல இருந்து அந்தந்த மாமியை காணோம்னா அந்தந்த மாமியை ஆக முடியாதா? அதனால யார் வீட்லயும் யாரும் காணாம போகல, எல்லாரத்துலயும் எல்லாரும் இருந்துட்டேதான் இருந்தா, எல்லாரத்துலயும் எல்லாம் நடந்துட்டுதான் இருந்தது, யாரும் எதையும் மிஸ் பண்ணல, தர்மலோகம் எங்கேயும் நடக்கல, அவளுக்கு எல்லாம் சகஜமா இருந்தது, கிருஷ்ணன் மேல யாருக்கும் கோவம் வரல, ஏன்னா அவத்துல எதுவுமே அஃபெக்ட் ஆலையே. ஆனா இவாளோட சூக்ஷ்ம ரூபத்துல அவங்க வந்தாச்சு. எந்தெந்த ஆத்மாக்கள் அருகத்தை இருக்கோ அந்த ஆத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவோட சங்கமமாத்துக்கா அவங்க வந்தா, அவ எதுக்காக ஆசைப்பட்டாளோ அந்த காமத்தை கிருஷ்ணார்பணம் பண்ணணும்னு அந்த ரிஷிகள் அவன். அதனால அந்த காமத்தை அவ கிருஷ்ணார்கிட்ட கிருஷ்ணார்பணம் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு கொடுத்தா, அதோட அவளுக்கு ஜென்மம் க்ளோஸ், அடுத்த ஜென்மம் கிடையாது. அவளுக்கு என்ன வேணுமோ கேட்டதும் கொடுப்பவனே கண்ணா கண்ணான்னு பாடுறாளோ இல்லையோ, அந்த கேட்டதை கொடுக்கறதுதான் கண்ணன் வந்த, அதுதான் இப்போ பாடுறா. அன்னைக்கு பாடுனதுதான் இன்னைக்கும் இல்லையா? இதுல என்ன தாட்ஸ் எல்லாம் வருது? கேட்டதை கொடுப்பவனே கண்ணா கண்ணான்னு அவனை கேட்டதுனால எங்களுக்கு இந்த ஜென்மத்தை வேண்டாம், எங்களுக்கு எல்லாத்தையும் கிருஷ்ணார்பணம் பண்றோம், எங்களுக்கு இந்த ஜென்மமே வேண்டாம், என் புனர்ஜென்மன வித்தியதே, யார் கிருஷ்ணர் கிட்ட போனாலோ அப்படின்னு. உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆசை இருக்கோ அந்தந்த ஆசைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாக்க அடுத்தது கிடையாது. ஏன்னா பாவம் புண்ணியம் ரெண்டும் நம்ம பண்ணிருக்கோம், ரெண்டும் செட் ஆஃப் ஆகணும். பாவம் நிறைய பண்ணினா அதை அனுபவிக்கிறதுக்கு கஷ்டப்படணும், புண்ணியம் நிறைய பண்ணா சௌக்கியமா இருக்கணும் அதை அனுபவிக்கிறதுக்கு. அப்போ நம்ம நிறைய புண்ணியம் பண்ணிட்டாக்க அப்ப பாவம் எல்லாம் போயிடுதுன்னா, அப்ப அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கோசம் சரீரம் எடுக்கணுமே, அதுவும் போகணும் இல்லையோ. அதனாலதான் ஒரு கோபி சில கோபிகளுக்கு என்னாச்சு, அவ போகக்கூடாது அப்படின்னு அவளை பூட்டி வச்சுட்டான். பூட்டி வச்சப்ப அவளுக்கு போக முடியல, என்னாச்சு, அவளுக்கு சரீரம் அங்கேயே போயிடுத்து, அவ ஆத்மா முதல்ல போயிடுது, இவாளோட எல்லாம் போறதுக்கு முன்னாடி அவள் போயிடுது. ஏன் போச்சு அப்படின்னா, கிருஷ்ணனோட போக முடியலையே, அவன் கூப்பிடுறானே போக முடியலையே போக முடியல, அந்த விறக தாபத்துல அவ அந்த தவிச்சதுல கஷ்டப்பட்டதுல பாவம் எல்லாம் பொசுக்கி போயிடுது. அப்ப புண்ணியம் இருக்கணுமோ இல்லையோ, அந்த புண்ணியத்தினால இருக்கணும் இல்லையாவோ, அந்த புண்ணியம் என்னாச்சு அப்படின்னா, அந்த பாவம் பொசுங்கி போனவன மனசால கிருஷ்ணன் கிட்ட போயிட்டான். நான் கிருஷ்ணன் கிட்ட போயிட்டு அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், மனசுல நினைச்சு நினைச்சு அனுபவிச்சதுனால புண்ணியமும் போயிடுச்சு. சோ ரெண்டும் செட் ஆஃப் ஆயிட்டு சரீரம் ஒழுந்துடுத்தா ஆத்மா முதல்ல கிளம்பி போயிட்டு அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு. அதுவும் பாகவதத்துலதான் வருது. இந்த மாதிரி பாவம் புண்ணியம் ரெண்டும் செட் ஆஃப் ஆனாதான் நமக்கு அந்த விமோசனம்ன்றது கிடைக்கும். அந்த இதை செட் ஆஃப் பண்றதுக்காக அந்த ரிஷிகளுக்கு என்ன ஒரு ஆசை இருந்ததோ அதுக்காக அவ அவதாரம் எடுத்தாலோ அதெல்லாம் தீர்க்கறதுக்காக அவளை மட்டும் செலக்ட் பண்ணி அங்க கூப்பிட்டு அவளுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தான். அவ அவளுக்கு யாருக்கு என்ன வேணுமோ அதை எப்படி கொடுக்கணும் அவனுக்கு தெரியும். அதை அவளுக்கு கொடுக்கறதுனால இவாளுக்கு ஏதாவது பாதராச்சா? இப்ப தர்ம வியத்திக்கிரம நடந்தாதானே நீ கேட்கணும். இவா மகாபுருஷால் அவதாரம் பண்ணது பகவான், அதனால நான் யாரும் கிருஷ்ணன் பற்றி அருகதை கிடையாது, அது வேற விஷயம். ஆனாலும் அதுலயும் தர்மத்தை காமிச்சு இவாளோட வீட்டுல யாருக்கும் எதுவும் அஃபெக்ட் ஆகல, ஒரு குழந்தைய அம்மாவும் மிஸ் பண்ணல, ஒரு மாமியும் காணாம போகல, ஒரு மாமியாரும் மாட்டு பொண்ணை மிஸ் பண்ணல, எல்லாரும் அவா வாரத்துல அவாவா வேலையை பண்ணிட்டு அதே மாடு கலந்துட்டு அதே மாடு தயிர் வித்துண்டு அதை பண்றதுவா பண்ணிட்டு தான் இருக்கா, அது நடந்துருக்கு. ஆனா மனசால வாங்க போயிட்டாலோ இல்லையோ, எப்ப மனசுன்னு நாங்க போச்சோ அதுக்கு தகுந்த சூக்ஷ்ம ரூபத்தை கொடுத்து அவளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்க பண்ணி கடைசியிலே அவளுக்கு தன்மையை மாற மாதிரி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இது அவளோட அந்த இதை கம்ப்ளீட் பண்ணி பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு இதை சொல்றாரு. இதை சொல்லிட்டு இந்த கடைசியில சொல்றார், கோபீனாம் தத்பதீனாம் ச சர்வேஷாமேவ தேகினாம் யோ அந்தஷரதி சோ அத்யக்ஷா கிரீடேன கிரீடனேனே தேகபாக். எல்லாருக்கிட்டையும் அந்தராத்மாவா எந்த பகவான் இருக்கானோ, அந்த மாமாக்கும் அந்தராத்மா வந்தா, அந்த மாமிக்கும் அந்தராத்மா வந்தா, அந்த குழந்தைக்கும் அந்தராத்மா வந்தா, அப்போ அத்தனை பேர் சரீரத்துக்குள்ளயும் அவனே அந்தராத்மா இருக்கிறப்போ அவனை தவிர இன்னொரு வஸ்துங்கிறது வேற கிடையாதே. அதனால என்ன பண்ணா, அனுகிரகாய பூதானாம் மானுஷாம் தேகமாஸ்திகா, நம்ம ஜீவராசிகளுக்கு அனுகிரகம் பண்ணணும்ங்கிறதுக்கா மனுஷனா அவதாரம் எடுத்து கிருஷ்ண அவதாரம் பண்ணி காமிச்சிருக்கான் அப்படின்னு சொல்ற. பஜதே தாதிருஷி கிரீடா யாசுத்வா தற்பரோபவே நாசூயன் கலு கிருஷ்ணாய மோஹிதாஸ் தஸ்ய மாயையா மன்யமானா ஸ்வபார்ஸ்வஸ்தான் ஸ்வான் ஸ்வான் தாரான் ரஜௌகச. எல்லாரும் ஸ்வான் ஸ்வான் தாரான், அவாவா தாரான், அவாவா பத்தி, எல்லாரும் பக்கத்துலயே இருக்கிறதாதான் அவ உணர்ந்து இருந்தாலும் தவிர அவ இல்லாம போனாதானே கோபம் வரும். அது எப்படி என்ன விட்டு நீ வெளியில போவேன கோச்சுக்கணுமோ இல்லையோ, அவ வெளியில போனாதானே கோச்சுக்கிறது, அவ அங்கதானே இருக்கா. யார் யார் எங்கெங்க காணாம போயிட்டான்னு நினைச்சுக்கிறாளோ அவாவா அங்கங்கேயே இருக்கா, யாருக்கும் ஒண்ணு அஃபெக்டே ஆல. அதுதான் எங்க சொல்றா, பிரம்மராத்திர உபாவிருத்தே வாசுதேவம் வாசுதேவ அனுமோதிதாக அனிச்சந்தியோ எயர் கோபியா ஸ்வகிரகான் பகவத் பிரியாக. பகவான் வந்து இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவ அங்க இருக்கிற மாதிரி இருக்கா, இங்க நடந்தது நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவளை திருப்பி அந்த ஒரிஜினலா யார் அங்க வந்தாலோ அவளுக்கு என்ன கொடுக்கணும்னு கொடுத்துட்டும், இப்போ அவளை திருப்பி அதை டிரான்ஸ்பர் பண்ணி இதை அங்க அனுப்பிச்சாச்சு, அது திருப்பி வந்தாச்சு. யாருக்கும் ஒண்ணும் தெரியல, அது என்ன நடந்தது என்ன ஆச்சு யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. இதுதான் பகவானோட இந்த யோக மாயா பிரபாவம்.
அதை சொல்லிட்டு உடனே கடைசியில பரிசுத்தி சொல்றார், விக்ரீடிதம் ரஜவதூபிஹி இதம் ச விஷ்ணோஹோ ஸ்ரத்தான்விதோ அனுஷுணையாத் அத வர்ணயேத்யா பக்திம் பராம் பகவதி பிரதிலப்ய காமம் ஹிருத் ரோகம் ஆஷு அபஹினோதி அச்சிரேண தீரஹா. பலஸ்ருதி சொல்லிடுற அருமையான பலஸ்ருதி. இத வந்து இந்த ராசக்கிரியை இந்த இதில் படிக்கிறோம் இல்லையா பாகவதத்துல, இந்த ராசக்கிரியெல்லாம் யாரார் படிக்கிறாளோ, யாரார் கேட்கிறாளோ, யாரார் அதை அனுபவிச்சு ரசிச்சு இது பண்றாளோ, அவளுக்கு இந்த ஹிருத்ரோகம் அப்படிங்கறதே வர காமத்தினால அவ பாதிக்கப்பட மாட்டா. ஹிருதயத்துல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எல்லா ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடும், ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு அப்படின்னு பரீட்சத்துக்கு இவர் சொல்ற சுகபிரமம் சொல்லியிருக்கார். பலஸ்ருதி சாதாரணமா எல்லாத்துக்கும் பலஸ்ருதி சொல்ல மாட்டார், ஒன்னு ரெண்டு அத்தியாயங்களுக்கு தான் சொல்லுவார். எப்போன அபரூபமா தான் சொல்லுவார், விக்ரீடித்தம் ரஜவதூபிஹி இதம் ச விஷ்ணோஹோ ஸ்ரத்தான்விதோ அனுஷுணையாது அத வர்ணயேத்யா பக்திம் பராம் பகவதி பிரதிலப்ய. பகவான் கிட்ட அருமையான உறுதியான பக்தி அடைஞ்சு காமம் ஹிருது ரோகம் ஆஷு அபஹினோதி அச்சிரேன தீர்கா. இந்த கிருஷ்ண பகவான் இந்த பண்ணின இந்த ராசக்கிரிய ஸ்ரத்தையோடு யார் கேட்கிறாளோ, யார் வர்ணிக்கிறாளோ, யார் இதை படிச்சு தெரிஞ்சுக்கிறாளோ, அவளுக்கு அச்சிரேன ரொம்ப நாள் ஆகாது, சீக்கிரமே கிடைச்சிடுங்கிறாரு. என்ன கிடைக்கும்? பகவான் கிட்ட பராம்பக்தி பிரதிலபிய உறுதியான பக்தி, பகவான் கிட்ட பக்தி கிடைக்கும்ங்கிற. யாருக்கு பக்தி வேணுமோ அவ அதெல்லாம் படிக்கலாம். நிஜமாவே பக்தி பக்தி நம்ம சொல்றோம், என்னமோ கண்ட முடிவு பட்ட படம் நடிச்சு விட்டா பக்தி நினைச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் பக்தி இல்ல. நம்மளுக்கு எல்லாம் பக்தி இல்ல, நமக்கு தெரியணும் என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். இவர் சொல்ற இது இருந்துதான் பகவான் கிட்ட பக்தி கிடைக்கும் அப்படிங்கிற அடைஞ்சு ஹிருத்ரோகம் காமம், அந்த ஹிருதயத்துல இருக்கிற என்னென்ன வியாதிகளோ அதெல்லாம் எதனால வருது? காமத்தினால தானே வருது. அந்த காமம்ங்கிறது உள்ள ஏன்னா ஆசையினால்தான் எல்லாம் வருது. காமாத் சஞ்சாயதே குரோதகா குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி பிரம்மஹ புத்தி நாஷாத் பிரணசியதி சொல்றாரு இல்லையா. காமாத் குரோதாபிஜாயதே காமத்துல இருந்து குரோதம், இது போல ஒன்னா ஒன்னா வரும் இல்லையோ, அதனால அதுலேருந்து அதனால கோவம் வருது, கோவம் வருதுனால டென்ஷன் வருது, டென்ஷன் வரனால டிப்ரெஷன் வருது, டிப்ரெஷன்னால டயபெட்டிஸ் வருது, வருதோ இல்லையோ. ஸோ எந்த ப்ராப்ளம் வராது, இந்த ஹார்ட் பிபி வருது முதல்ல, ஒன்றும் வராது. இது படிங்கோ, இதை படிச்சு பகவான் மேல பக்தி வரும், வேற ஒன்றும் வேண்டாம். பகவான் கிட்ட பக்தி வந்துடுத்துனா பாக்கியெல்லாம் தானா போயிடுறது இல்லையா. அதனால பராம்பக்தி பிரதிலப்பிய அடைஞ்சிட்டு ஹிருத்ரோகம் காமம் ஆஷு அபஹினோதி, அந்த மனசை வருத்துற அந்த காமம்ங்கிறத ரொம்ப சீக்கிரம் பகவான் அழிச்சுடுவான். அந்த காமத்தினால குரோதம் சஞ்சாயதே குரோதகான் வரிசையா வருது பார்த்தீங்களா, அது புத்தி நாசம், தப்பான எண்ணங்கள், என்னென்னவோ பண்ணணும்னு ஒரு இது, அதெல்லாம் விபரீதமா என்ன உண்டோ அது எதுவும் வராது அப்படின்னு ஒழிச்சுடுவான்னு சொல்லி முடிக்கிற. இதோட நம்ம முக்கியமான கட்டமான ராசக்கிரீட ஆயிடுறது. இதோட முக்கியமான ராச பஞ்சாத்தியாயி அப்படிங்கிறது இது ராசம் அப்படிங்கிறது இது முக்கியமான விஷயம். இதுல நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு, இதுல நான் சொல்றதை விட விட்டதுதான் ஜாஸ்தி. அந்த இதுல ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. என்னென்ன தோணித்தோ பகவானோட ஒரு இதனால அவரோட அனுகிரகத்தினால என்னென்ன ஸ்லோகத்துக்கு எப்படி வரணுமோ அப்படி அவர் கொடுக்கறது மாத்திரம் தான் வந்திருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இதுல நான் சொன்னதை விட விட்டது ஜாஸ்தி, அது சரியா சொல்லிருக்கேனோ இல்லையோ தெரியாது. எல்லாம் பெரியவா கிட்ட என்ன கேட்டேனோ என்ன படிச்சேனோ அவாவா என்னென்ன சமயத்துல சொன்னதை ஞாபகப்படுத்துறது வச்சாலோ அது மாத்திரம் தான் வந்திருக்கு. அதனால நான் தப்பு ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் தப்பா எடுத்துக்காங்க, என்னோட தெரியாததுனால நான் சொல்லியிருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. நான் சொன்னது ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதுன்னா எத்தனை பேர்கிட்ட கேட்டானோ எத்தனை படிச்சேனோ அவளோட அனுகிரகத்தினால வந்ததுன்னு நினைச்சுக்கோங்க. அவாவா இதை நல்லா படிச்சு நல்லபடியா எல்லாம் பகவான் கிட்ட பக்தி அடையணுங்கிற பிரார்த்தனையோட என்னை கிளாஸ் முடிச்சுக்கிறேன். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.